தாமணி, உன்னால்தான் இந்த நடனக்கலைக்கே ஒரு சிறப்பு. இதை பார்த்து அனுபவிக்க தகுந்தவனாக ஒரு ஆளும் வாய்க்கணுமே. எனது கலாவணியை ரசிக்க யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? மன்னார் அழைக்கிறார். செங்கவனம், இரு, சீக்கிரம் வந்து விடுகிறேன். ஒன்றுதானே நமக்கு கல்வி கேள்விகளில் அவள் அடையும் புகழ் நம் குலத்திற்கே திரும்பி தருவது. மேலும் ஆண்மகள் இல்லாத குறையும் அவள்தானே பூர்த்தி செய்ய வேண்டும். என்னவோ, என்னர கற்று எழுத்தர படித்தாலும் பெண் குத்தி பின்புத்தி தானே. அது உன்வரையில் நிஜமாயிருக்கலாம். கணவனுக்கு கல்வி வேண்டும், மனைவிக்கு என்ன வேண்டும்? அன்பு. பின்பு வேறொன்றும் வேண்டாமா? பெண்கள் அரசு செய்வது விருப்பமா? போர் செய்யட்டுமே, யார் வேண்டாம் என்பார்கள்? காவியம் அடைந்தால் பாதிக்கப்படுவார்களா? ஊதியம் அடைந்தால் ஒப்பாதா உலகம்? தொழில் புரிந்தால் எழில் போய்விடுமா? மங்கையர்கரசி, அறிவையர் காலனிடம் அன்பு செய்யவும் கல்வி வேண்டும். அவளை மணக்க வரும் அரசகுமாரர்கள் அஞ்சுவார்கள். படிக்கவும் அஞ்சுவது தமிழன் தானே. அன்றையும் எனக்கு பின் இந்நாட்டை ஆள்பவள் என் மகள் அல்லவா? அப்பா, எதற்கு அழைத்தீர்கள்? உன் கல்விகளை அறிந்து மேற்கொண்டு சிறந்த கல்வி போதிப்பதற்கு ஏற்ற ஆசிரியர்கள் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்னப்பா? நமது சபையில் உள்ள அறிஞர்களை புறநாட்டாரும் போற்றுகின்றார். அவர்களில் ஒருவரை அரைக்குடனுக்கு முழுக்குடன் வழிகாட்டுவது வாசான். நமது புலவர்களின் கல்வியின் குணம் எனக்கு தெரியும். அறிவு காட்டு வீசினால் ஆதாயத்தில் பறக்கும் அவர்கள் புலமை. அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்வதை என்ன இருக்கிறது? அன்பையின் சொல்லு, மறுக்காதேம்மா. நான் கல்வி கற்பதே உனக்கு பிடிக்காது, வேறு என்னம்மா சொல்ல போகிறாய் நீ? ஏனம்மா, நான் கட்டியப்பட்டவராய் கையிருப்புள்ளவர்தானே. இல்லை, பழஞ்சுமைகள் இருந்து கைமாற்று. மணிப்புலா மனப்பாடம் கற்பனை இராது. எட்டையப்பா, அவருக்கு தம்பாட்டில் ஒரு தனிப்பாட்டு இல்லை. என் பாகமாக திருப்பி தருவா திருப்பாட்டை? மகா கல்வி பண்டிதரான சன்னியாசி ஒருவர் தங்கள் சமூகம் மாறி வந்திருக்கிறார். கலைமகள் என்ன கருணை வைத்துவிட்டார். உன் அதிர்ஷ்டம் தான். தங்கள் வருகையால் தன்னினான். நமச்சிவாய். இந்த உடம்பின் பெயர் என்ன? என் பெயர் நீதிகேது. இந்நாட்டின் அரசு தெளிவில்லாத நெஞ்சம் தெளியும். இந்நாட்டை ஆள்பவன் நீயா? அல்வன் இருக்கிறான், அவன் ஊரும் பேரும் உருவம் இல்லாதவன் என்று கூறுகிறது வேதம். நினோவதில் பயன் என்ன? நீ மூழ்கி இருக்கும் அந்தகாரத்தின் கூட்டு தம்பி உண்மை பாரு. ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூமாலையா பொன்னாடையா நடுங்குகிறதப்பா என்னுடன்? இருந்தாலும் உன் உள்ளத்தை திருப்திப்படுத்த இவைகளை அங்கீகரிக்கிறது அடிமை. முத்துமாலையா, இந்த நாய்க்கெல்லாம் அது எல்லாம் வல்ல ஈசனுக்கு நல்லது. சுவாமி, ஒரு விண்ணப்பம். எல்லாம் உணர்ந்த தாங்கள் இந்த ஏழைகள் கிடைத்த ஏதாவது மார்க்கம் சொல்லிடல வேண்டாமா? ஏதே இந்த இல்லையே அப்பா. ஆயினும் தெரிந்ததை சொல்ல கடந்தே பரோபகாரம் இதம் சரியா. என் ஆசைக்கு ஒரு பெண் இருக்கிறார். கற்றறிந்த பெண். ஆயினும் தமிழ் வேதம் அபூர்வ கலைகள் கற்றுத்தர வேண்டும். பெண் என்ற மாயா உருவங்களை கண்டாலே மனம் நடந்துகிறது.
முத்தம் தோன்ற முனிபுங்கவராகிய தாங்கள் இப்படி சொல்லக்கூடாது. அடியின் வேண்டுகோளுக்கும் மனம் அருள் வேண்டும். நமச்சிவாய், நீ வருந்தும்படி நடந்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. ராஜன், இந்த ஆத்மாவின் விருப்பம் போல் கேட்கும் வசதிகளை செய்து தருவாயின்றி செய்தருகிறேன் சுவாமி. நல்லது. கல்விக்கூடமாக சிறந்த கோட்டை ஒன்று வேண்டும். உள்ளே மணிமண்டபங்கள், நிலையங்கள் மற்றும் நாம் விரும்பும் அத்தனையும் செய்து தர வேண்டும். அங்கு சித்தம். நமச்சிவாய், பேராசைக்காரர்களும் மடையர்களும் மலிந்த உலகில் மறைவான இடத்தில்தான் இந்த பரிசுத்தமான ஆத்மா பிரகாசிக்கும். நமது சிங்கார கோட்டையே தங்கள் வந்து ஒப்பித்து விடுவேன் சுவாமி. நமச்சிவாய். பெண்ணே, செல்வம் இல்லாதவன் வாழ்வும் சிறப்படையக்கூடும். அறிவில்லாதவன் வாணிபம் கூட அதிக லாபத்தை கொடுக்கிறான். தீயோர் வாழும் நாட்டிலும் அரசன் செங்கோல் செலுத்தி விடலாம். ஆனால் உருவில்லாத வித்தை ஒருபோதும் பயன்படாதல்லவா? ஆசாமி, எங்கே நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்கள் பார்க்கலாம். அடக்கம் சாமி, உலகை படைப்பது எது, காப்பது எது, அழிப்பது எது? உலகை படைப்பது எண்ணம், காப்பது அன்பு, அழிப்பது கோபம். உலகில் சுலபமானது எது, கடினமானது எது? சுலபமானது பிறருக்கு புத்தி சொல்வது, கடினமானது தான் சொன்னபடி தானே நடந்து கொள்வது. ஒரு பெண்ணுக்கு வேண்டியது எது, வேண்டாதது எது? வேண்டியது புருஷன், வேண்டாதது மாமியார். ஒரு பெண்ணுக்கு வேண்டியது அடக்கம், வேண்டாதது பிடிவாதம். மனதை கெடுப்பது, மனதை வளர்ப்பது? மனதை கெடுப்பது அகங்காரம், வளர்ப்பது நம்பிக்கை. உன்னை கலாமணி என்று நான் கூற வேண்டும். இப்பொழுது நான் சொல்லப் போவதை கவனமாக கேள். மனம், வாக்கு, காய், இயல், இசை, நாடகம், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இம்மூன்று தலைப்புகளிலே மூவுலகமும் அடங்கும். மூன்று நிலைகளையும் தனித்தனியே அறிய வேண்டும். முதலாவது மனம். மனதால் நினைப்பது, கற்பது இயல்பு, இச்சாசக்தியும் அதுதான். நீ கல்வியால் மேன்மை அடைய நினைத்த நினைப்பு இருக்கிறதே, அது மூன்றுக்கும் முதலான இச்சை. இதுவே புகழ் விருட்சத்தின் வித்து. அன்றைய தினம் மனம், வாக்கு, காயம் என்பவைகளில் மனம் என்பது பற்றி சொல்லிவிட்டேன் அல்லவா? இன்று வாக்கு என்பதை பற்றி சொல்லுகிறேன் கேள். Oh, my God.
என்னென்ன இதிகாசம், புராணம், தமிழ் மறை, முத்தமிழ் சிவை, இவை இவரின் கரை கண்டவளுக்கு ஏன் உற்சாகம் இருக்காது? பாவம், நீயும் என் போல் ஒரு அரசகுமாரிதான். ஆயினும் நான் பெற்ற இலக்கிய இன்பம் சித்தமாக உணர்ச்சி. எனக்கு கிடைத்த மகான் யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. ஆம், தேடாமல் கிடைத்த தேவாமிர்த்தம் அல்லவா அவர்? இல்லாவிட்டால் அவரிடம் எனக்கே இத்தனை மதிப்பு? செங்கமரம், அந்த சர்வ கலாவல்லவருக்கு நான் அடிமையாகிவிட்டேன். என்ன, அடிமையா? ஆம், அவரது கருத்துக்கள், கரும்பு, வாய்திறந்து சொல்லும் வார்த்தைகள், தேன், செய்யும் காரியங்கள், கற்கண்டு, என்னமோம்மா, உன்னை ஆளத்தக்கவன் உனக்கு வாய்க்கும் காதலன்டா. அவனுக்கு உன் அன்பு, அவனுக்கு நீ அடிமை, கொடி பைசி. அன்புள்ள மாமா அவர்களுக்கும் என் தமக்கை அவர்களுக்கும் துரந்தரம் வணக்கம். தங்கள் குமாரத்தி அபூர்வ சிந்தாமணியை நான் விவாகம் செய்து கொள்ள விரும்பியிருக்கிறேன். ஆதலால் தாங்களும் என் தமக்கையும் ஆமோதித்து இதற்கு உடன்படுமாறு வேண்டிக் கொள்கிறேன். முறைப்படி பெண்கேட்க நான் நேரில் வருகிறேன். ஏது, அஸ்திவாரம் பலமா இருக்கிறது? அஸ்திவாரம் போடுவது என்ன? ஆதியிலிருந்தே சொன்ன வார்த்தைகள் தானே. பதில் எழுத வேண்டுமே. எழுதுங்கடன், உனக்குரிய சொத்தை நீ வந்து பெற்றுக்கொள் என்று. புரந்தரம் சிந்தாமணியை மறந்து கொள்ள விரும்புவது நியாயம்தான். ஆனால் நம் குழந்தைக்கு சமமான கல்வி இருக்க வேண்டுமே அவனுக்கு. அவளுடைய கல்வி என்ன, வைராக்கியம் என்ன? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல. உங்க பொண்ணு தேனும் இல்லை, என் தம்பி முடவனும் இல்லை. எனக்கு இருப்பது ஒரே தம்பி. அவனை கொடுத்து அவனை சந்தோஷமா இருப்பதை நான் பார்க்க பிடிக்கவில்லை. உங்களுக்கு என் தம்பியை விட சிறந்தவன் எங்கே கிடைக்க போயிறான்? அவசரப்படாதே. சிந்தாபடி இந்த அரண்மனைக்கு வரும்னால் அவள் கருத்தை அறிந்து பதிலளிப்போம். என்னப்பா, என்னை பற்றிய பேச்சு போட்டிருக்கிறது? ஆம் சிந்தாமணி, நீ கல்யாண பருவத்தை அடைந்து விட்டாய். விரைவில் உனக்கு மனம் முடித்து நாங்கள் பார்த்து மகிழ வேண்டும். உன் மாமன் புரந்தரனும் பெண் கேட்டு லிகிதம் அனுப்பியிருக்கிறான். மாமனை மணந்து கொள்ள விருப்பந்தானே? என் குருநாதரை கேட்க வேண்டுமம்மா. உன் திருமணத்திற்கா? எதற்கும் சிந்தாமணி, தந்து சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல் திறந்த ஒரு வாசகம் இல்லை என்பதை நீ படிக்கவே இல்லையா? படித்தேனம்மா, ஆசான் கட்டளை அனைத்திலும் மேல் என்பதையும் படித்தேன். சரியம்மா, குருநாதரை கேட்டு சொல், நான் சிறு நாளைக்குள் அங்கு வருகிறேன். ஆகட்டும் அப்பா. சுவாமி. ஆமா சிந்தாமணி. எனக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று தாயும் தந்தையும். கல்யாணமா? அதற்கு நீ ஒப்புக்கொண்டு விட்டாயா? இல்லை சுவாமி, தங்கள் கட்டளை எதுவும் அறிந்துதான் ஒப்புவேன் என்று சொல்லி வந்தேன். ராமகனும் உன் திறமைக்கு தலை வணங்குவான். அறிவு பஞ்சம் அகற்றும் கல்வி கலைஞர், ஆடவரை கொல்லும் கட்டழகும், அறிஞர்களை வெல்லும் தலையழகும் பொருந்தி இருக்கின்றன உன்னிடம். பருந்தி அழைத்தாலும் வாராதவை. கலைஞானம் தஞ்சமடைந்தது உன் காலடிவு. கொஞ்சமல்ல அதன் பயன். உன் பெருமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ இரும்பு பட்டறையின் தங்க கட்டு, கரும்பு காட்டின் கற்பக விருட்டம். எல்லா பாக்கியமும் தங்கடாத்தான் சுவாமி. உன் அறிவுக்கும் கல்விக்கும் ஏற்ற கணவனாக கிடைக்க வேண்டும் என்பதே என் கவலை. பாலின் சுவை பரிமளிக்க தேனை கலக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யலாம் சுவாமி? விதிப்பட்டவைதானே வாழ்வு செல்லும். இந்த புனித ஆத்மாவின் சொல்படி நட வாழ்வு வளர்ந்துடும். உனக்கு மூன்று கடினமான கேள்விகளை சொல்லித் தருகிறேன். உன்னை நாடி மணக்க வருபவனை அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படி கேட்க வேண்டும். சரியான விடை அளிப்பவனையே நீ மணந்து கொள்ள வேண்டும்.
அப்படி விடையளிக்க தவற மாடவன் எவனா இருந்தாலும் சரி, சற்றும் தயதாட்சியமின்றி அவன் திரசை துணிக்க வேண்டும். திரசை துணிக்குவா? ஆம், உன் கல்வித்திறமையை உலகம் அறிந்து பாராட்ட வேண்டும். பண்டிதர்களும் கலைஞர்களும் ராஜகுமாரர்களும் உன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே நடுங்க வேண்டும், ஒடுங்க வேண்டும் அவர்கள் உள்ளம். அதைக் கண்டு இந்த ஆத்மா மகிழ வேண்டும். நிறைவேறுமா? கற்ற கல்வியால் பெருமையும் புகழும் அடைவதை விரும்பாதவர்கள் யார் சாமி? ஒற்றை கூத்தல் பாட்டுக்கு 70 தலைகள் கேட்டார், கிடைத்தது 1000 தலைகள், அவன் படைத்தது வையப்பெரும்புகள். பெண்ணே, இந்த துறவியின் திட்டங்களை நடத்த திறமையும் துணிவும் இருக்குமா உன்னிடம்? என்னை அறிந்து தங்களுக்கே இந்த சந்தேகம். தங்கள் கட்டளை எதுவாயும் தவறாக நிறைவேற்றும் வல்லமை எனக்கு உண்டு. சொல்லுங்கள் சாமி. சிந்தாமணி, நான் சொல்வதை கவனமாக கேள். இங்கு ஒரு அழகான மேடை அமைக்க வேண்டும். அதன் மேல் தங்க சிம்மாசனம் ஒன்று, கையில் நான் கொடுக்கும் மந்திரவாளுடன் வீட்டிருக்க வேண்டும். மேடையின் கீழ் சுரங்கம் ஒன்று அமைத்து அதில் நான் மறைவாக இருப்பேன். உன்னை மணக்க வருபவனை கணக்காக 3 கேள்விகள் கேட்க வேண்டும். சரியான விடையளித்தால் மனம், இல்லாவிட்டால் மரணம். விடை சரியானதா இருந்தால் நான் மௌனமா இருப்பேன், இல்லையே உன் சிம்மாதனம் அசையும்படி பலகையை தட்டுவேன். விடை சரியில்லை என்பது கண்டு உடனே வெட்ட வேண்டும் அவன் தலையை. திட்டட்டும் பரவ வேண்டும் உன் பெருமை, நாட்டப்பட வேண்டும் உன் புகழ். மகிழ்ச்சி சுவாமி, அப்படியே செய்கிறேன். என் உறுதியை அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்துவிடுகிறேன். அஞ்சுவார்கள் அஞ்சாதேன், ஏமாற்றுவார்கள் ஏமாறாதே, அடக்குவார்கள் இடம் கூடாது. கிடைக்கிறார்கள் போலையல்ல நான். இன்றுதான் இஷ்டசித்தி ஆரம்பமாகிறது. என் மனோரதம் இன்பவரை நோக்கி புறப்பட்டு விட்டது. இது துன்பமில்லை, விரும்பியது நிறைவேற வித்து போட்டாகிவிட்டது. அப்பா, நான் திருமணம் செய்து என்ற முடிவுக்கே வந்துவிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் கணவன் கல்வியில் வல்லவனாகவும் என் கருத்துக்கு ஏற்றவனாகவும் இருக்க வேண்டும். அப்படியானாலும் 56 தேசத்து அரசகுமாரர்களை அழைத்து சுயம்பரம் வைத்து விட வேண்டியதுதான். சுயம்பரத்தால் அழகனை தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அறிஞரை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆமா, அதற்கு என்ன வழி? ஆசிரியரை கேட்டாயா? கேட்டேன். என் திருமணத்திற்கு மாத்திரமல்லாமல் கல்வியின் பயனால் நான் அடைய போகும் பெருமைக்கும் வழிகாட்டினார் அந்த மகான். அப்பா, என் விருப்பத்தை அம்மா ஒப்புக்கொள்ள மாட்டாள். எப்படியும் தாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவளுக்கு என்னமா தெரியும், கல்வி வாசனையே இல்லாத கர்நாடகம். வேண்டியதை என்னிடம் கேள், செய்து கொடுக்கிறேன். மறுக்க மாட்டீர்களே அப்பா? என் அபூர்வ சிந்தாமணியின் ஆசைக்கு மறுப்பா? நன்றாய் சொன்னாய். அப்பா, என்னை மணக்க வருபவர்கள் நான் கேட்கும் 3 கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். சரியான விடையளிக்க முடிந்த வீரனை கணவனாக வைப்பேன். முடியாதவன் தலையை விட்டு வீசுவேன். நிபந்தனையை ஒப்புக்கொண்டு மணந்துகளை யாரும் வரலாம். அப்பா, இந்த பயிற்சியின் மூலமே அன்றிருத்திருந்த கடவுளை பெற முடியும். வேள்வி பரீட்சை நல்லதுதான், ஆனால் தலையை விட்டுவது அவசியம்தானா? போன்ற இடைந்தவன் தொழிலை தடுக்க ரொம்ப அவசியம். அப்பா, தோற்றவனை உயிரோடு விட்டால் நாம் கேட்ட கல்விகளை வெளியில் பரப்புவான். உயிர் காப்பீடு இல்லை என்றால் பேடிகள் கூட விடையளிக்க முன் வருவார்கள். ஆமா, நிபந்தனை கடுமையா இருப்பதும் நல்லதுதான். உண்மையான கல்விமான்கள், துணிகரமான வீரர்கள் வந்தால் போதும். ஆனால் கொலை பாதகம் என்று உலகம் பழிக்குமே. அப்பா, சட்ட புலமையை காண்பிக்கும் பரீட்சை வைத்து அரிகண்டம் யமகண்டம் பாடி உயிர்விட்ட பண்டிதர்கள் எத்தனை பேர்? சிறந்த மணமகனை தேர்ந்தெடுக்கும் இந்த பரீட்சை தவறண்டால் குறிப்பால் கொண்டு வந்த புருஷனை தான் மணப்பேன் என்று பௌத்தம் கூறிய பெண்ணும், ஊரில் வெந்தவனே என் கணவன் என்று கூறு பேசிய மாதரசியும் கொலைப்பாளர்களா? நீதிகேசு மன்னன் மகளை வாடில் வெல்ல முடியாமல் உயிரிழந்தார்கள் பலர். இந்த உலகம் புகழ்த்தனே ஒட்டக்கூத்தன் புயல் பெற்றது எப்படி? ஒட்டக்கூத்தன் அடுத்த தலைகள் உயிர் பெற்றவர் கலைவாணியார் ஏற்கிறாது என் குருநாதரா? அவர் சக்தி வாய்ந்தவன் தான் நம்பரே, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வரும். நாங்கள் வருகிறோம். என்ன பதில் எழுதுகிறது?
கேட்டால் வருத்தப்படுவான். அம்மா நல்லவா, திருமணத்திற்காக இப்பொழுது புறப்பட்டு வருவது உச்சிதமில்லை என்று மன்னிப்பு எழுதிவிட்டார். அதுதான் சரி, அப்படியே எழுதி எடுத்துவிடும். நீ திருமணத்திற்காக புறப்பட்டு வருவது இப்போது உச்சிதமில்லை. உச்சிதமில்லாமல் போனதற்கு காரணம் இப்போது உச்சிதமில்லையா? பின் எப்போது உச்சிதம்? தெரிவித்திருக்க வேண்டாமா அந்த மகன் மாப்பிள்ளை தேடுவதில் எதை சரிகாலம் செலுத்துகிறார்? நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம் அவன், ஆனால் அனுபவக்காரனுடைய பயிர் அபூர்வ சிந்தாமணிக்கோ என் மேல் உயிர். அமைச்சரே, நான் நேரில் செல்ல வேண்டும். வாழ்த்தபடி மதியாதார் வீட்டை மிதிப்பது சரியல்லவே அரசே. உலோகம் புகழும் இந்த புரந்தர மன்னன் புலவல்லம் என்பதை காட்ட வேண்டும். காரியம் நடைபெறாது என்ற சொல் என் வீரியத்தையே சோதிப்பதாக இருக்கிறது. ஆதித்தபுரியின் மேல் நம் படையெடுப்பை உடனே தொடங்க வேண்டும். மன்னன் நீதி கேது தங்கள் மைத்துனர் ஆயிற்றே. காகைக்குரியவள் அபூர்வ சிந்தாமணி, மணந்து கொள்ள உரிமை உள்ளவன் நான். இடையில் நின்று மறுப்பவர் மைத்துனராயிருந்தால் என்ன, அந்த மகேஸ்வரனாயிருந்தால் என்ன? போர்க்களத்தில் புத்தி புகட்டும் இந்த புரந்தர சிங்கம். மகாராஜா பதற வேண்டாம். காரியம் தடைபடுவதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும். காரணம் எதுவாயிலும் இருக்கட்டும், மனவோலைக்கு மதிப்பளித்தாரா மன்னவர்? அதுதான் போகட்டும். மைத்துனரிடம் என்ன குறைகளை கண்டுவிட்டார் மறுப்பதற்கு? நான் அழகில் குறைவா, அந்தத்தில் தாழ்வா, வீரத்தில் இழப்பமா, வேகம் தான் சூரியமா? ஆம் மகாராஜா. என்ன சொல்லுகிறேன், அவர் மனவோலையை மறுத்திருக்க கூடாதுதான். படையெடுப்பை காட்டிலும் தாங்களே நேரில் சென்று நிலைமை அறிவது. ஆம், அதுவும் நல்ல வழிதான். நான் உடனே புறப்படுகிறேன். நீ ராஜ்யத்தை பார்த்துக் கொள்ளும். புரந்தரா, உன் அன்னைக்காகவே சொல்லுகிறேன், சிந்தாமணியை மறந்துவிடு. கேள்விக்கேற்ற விடையளிக்காவிட்டால் மடிவது நிச்சயம். மாமன் என்று சிறிதும் பார்க்க மாட்டான். முன் வைத்த காலை பின் வைக்கும் வேடி நான் அல்ல. வேண்டாம் தம்பி, இவளை காட்டி சிறந்த அழகி உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். பெற்ற மகளை தம்பிக்கு தர வக்கில்லாமல் ஏறி மகளை பார்த்து மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொல்கிறாயே, வெட்கமில்லை? நான் என்ன செய்யட்டும்? தம்பி என்று அழைக்க நீ ஒருவன் தான் இருக்கிறாய் எனக்கு. எனக்கும் அக்கா என்று அழைக்க நீ ஒருத்திதான் இருக்கிறாய், பக்கா கைகாரியாக. மைத்துனன் நான் இருக்க அனாமத்து பேர் வெளியிடம் அபூர்வத்தை கட்டி வைத்து விட்டீர்கள். இந்த மராமத்து வேலையை மறைக்க நீங்கள் கட்டியிருக்கும் கருப்பு திரைக்கு பேர் மூன்று கேள்விகள். பதட்ட பேச்சு, அப்படி ஒன்றும் இல்லை. இந்த அமணியை நீங்களாக தராவிட்டாலும் நானாக அடைவது பொறுக்கவில்லை. அவங்களுக்கு என்ன அக்கிரமம்? அக்கிரமம் இல்லை, அன்பு. நீ உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை. புரந்தரா, சிந்தாமணி சாதாரண பெண் அல்ல. ஆம், பெரும் பேய்தான், நன்றாக அறிவேன். அந்த பேய் ஆட்டி வைக்கத்தான் இந்த பூசாரி வந்திருக்கிறார். இனி எவருடைய அன்பும் தேவையில்லை எனக்கு. அம்மா, அவளை வளர்க்க வந்திருப்பதாக போய் சொல். இத்தனை நாள் இல்லாமல் இங்குதான் எவ்வளவு வந்து மணியா இருக்கிறார். தைரியசாலிதான், எனக்கு போக வழி தெரியாமல் என்னிடம் வந்திருக்கிறார். தெளிவில்லாத நெஞ்சம் தெளியும்.
ஒருவனுக்கு ஒரு நிபந்தனை மற்றவருக்கு ஒரு நிபந்தனையா? பஞ்சை உள்ளம் படைத்த நீ ஏன் இந்த பரீட்சைக்கு துணிந்தார்? உன் பிரதாபத்தை எங்கும் விளம்பரப்படுத்திவிட்டு தக்க சமயத்தில் பின்வாங்குவது சேரமே. உறவென்றும் பாராமல் தலையை வெட்டினாள் என்று உலகம் சுற்றுமே. படுகளத்தில் ஒப்பாரியா? இல்லை சுவாமி, பந்தோ என்கிற பாசம். தலைவர்களே போர் கலந்து வந்து அர்ஜுனனுக்கும் தான் இருந்தது. ஆனால் தாண்டீபத்தை கையில் எடுத்ததில் கருதி பயனில்லை என்று துணிந்தால் வெற்றியும் போலும் தேடி வந்தது. மாமனாயிருந்தால் என்ன, அழகில் சிறந்த காவனாயிருந்தால் என்ன? கடனை நிறைவேற்ற வேண்டியதான். உங்க வைராக்கியத்தை கைவிடுவது குறைத்தனம். செங்கமலம், வந்திருப்பவனிடம் நிபந்தனையை சொல்லி அழைத்து வா. கலங்காதே, கேள்விகள் ஞாபகம் இருக்கட்டும். நான் சுரங்கத்திற்குள் போயிருக்கிறேன், நீ போய் உன் ஆசனத்தில் அமர்ந்து. எவ்வளவு நேரமாக மணி அடிப்பது? எங்கே சிந்தாமணி? தாங்கள் மணி அடிப்பதற்கு காரணம் இங்கு கட்டி வைத்திருப்பதால். அந்த மணி எதற்கென்று தெரியுமல்லவா உங்களுக்கு? ஆராய்ச்சி மணி, பின்ன அன்னக்காவடி மணியா? கேள்விக்கு பதில் சொல்ல வந்தீர்களா அல்லது அக்கால் மகளை பார்த்து விட்டு போக வந்தீர்களா? எதற்கு வந்தால் இன்பமா இருக்கும் உங்கள் இளவரசிக்கு? நிபந்தனைகள் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும், அழைத்து செல்ல அவளிடம். வாருங்கள். மாமா, கடுமையான நிபந்தனைகளை தெரிந்த பிறகு இங்கு ஏன் வந்தீர்கள்? ஏன் வந்தேனா? கல்யாணம் செய்து கொள்ளத்தா? விளக்கை பிடித்துக் கொண்டு கிணத்தில் விழுவது விவேகமா? என் கேள்விகளுக்கு விடை சொல்ல துணிந்து வேணில் உமது ஆவியை இழக்க வேண்டாம். கேவலம் பெண்ணின் புத்தி கேட்டு பிழைக்க வரவில்லை நான். வளர்க்க வேண்டாம், உனக்கு உன் கேள்விகளை முடிவு கட்டுகிறேன் உன் மாமனைக்கு. அப்படியானால் சரி, கேள்விகளுக்கு சரியான விடை இரண்டரை நாளிற்கு சொல்ல வேண்டும். இல்லாவிடி உமது தலை தரையில் உருளும் என்பதை அறிவேன். தாமதமே, அண்டு வீசு உன் கேள்விகளை. அப்போது தெரியும் இந்த புறந்தலின் அறிவும் ஆண்மையும். அக்கால் மகள் என்று எக்காரணத்தில் பெண்களை கொண்டு கண்களங்கில் இருக்கும் காவலனே, இதோ முதற் கேள்வி. சகோதர வாழ்வியின் ஜீவகாருண்யம் பூண்டு சன்னியாசியின் மந்திரக்கோலை அபகரித்து மிகபுறம் புகழ மண்ணுலகி ஆளும் மன்னவன் இருக்கின்றானா? இறந்து விட்டானா? அவன் யார்? புல்லறிவை துணை கொண்டு நல்லுயிரை இழக்க வந்த புரந்தர பூபதியே, இதோ இரண்டாவது கேள்வி. மண்ணுலகில் பெண்ணாக பிறந்து ஆண்டையிடம் பூண்டு அமைத்து தொழில் புரிந்து பஞ்ச வஞ்சியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும்போது அப்பெண்களை சேவை கொண்ட சன்னியாசியை அடித்து புறத்தை அறிவை இருக்கின்றாளா? இறந்து விட்டாளா? அவள் யார்? சொல்லியும் கேளாமல் வல்லமை பேசி வாடு புரிந்து ஏமன் வரவை எதிர்பார்த்து நிற்கும் இளவரசே, இதோ மூன்றாவது கேள்வி. சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியும் உயிருடன் இருக்கின்றார்களா? இறந்து விட்டார்களா? அல்லது சுதாமதி என்ன கதி? நெருங்கிவிட்டது நேரம். எங்கே விடை? தெரியவில்லை. நீயே வீராங்கனை, உன்னை போல் தைரியசாலி உலகில் இல்லை. தெளிவில்லாத நெஞ்சம் தெளியும். சிந்தாமணி, உன் கீர்த்தி புராணத்தில் இது முதல் படலம். எழு வீர்கள், பூலோகம் எங்கும் உன் புகழ் பரவ வேண்டும். செல்ல வேண்டும் வீரர்களை, உன் வைராக்கிய நிலை யார் வந்த போதிலும் இப்படியே குலையாமல் இருக்க வேண்டும். தங்கள் கட்டளை. சிந்தாமணி, இன்று முதல் உனக்கு தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி என்று பெயர் வழங்கட்டும்.
என் பாக்கியம். யாருங்க? இதை தைல பாடத்தில் பெட்டியில் அடக்கம் செய்து வையுங்கள். ஜாக்கிரதை. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் புரந்தர மன்னர் இறந்து விட்டாரா? அப்படியானால் அபூர்வ சிந்தாமணி எவ்வளவு படிச்சிருப்பாளோ தெரியவில்லையே. ஏது இனி ஆங்கை பாடி ஆபத்துதான். ஏன் போய் மூன்று கேள்விகளை சொல்லிவிட்டு பதில் கேட்பாளா? ஒவ்வொன்றாகவா? ஒவ்வொன்றாகத்தான் சுவாமி. கேள்வி எந்த புத்தகத்தில் இருந்து? இந்த புத்தகம் இந்த பக்கம் இத்தனாவது வரையும் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நாள் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குமே சுவாமி. பார்ப்போம். செத்தாலும் சரி, இருந்ததா என்ன பண்ண போறோம் இந்த இரவு உலகத்தில்? இந்த கேள்விகள் கல்வியை சோதிப்பதற்கா அல்லது கழுத்தை சேதிப்பதற்கா? எல்லோரும் இறந்து விட்டார்கள். எல்லோரும் இருக்கின்றார்கள், இறக்கவில்லை. நீ சொன்னபடி போன, இப்ப கண்ணால பண்ணிக்கிறதுக்கு வந்தேன். மூக்கு நீளமும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். உன் உடம்ப பார்த்தா தேவை அந்த மாதிரி இருக்கு. முதல்ல போய் உடம்ப தயார் பண்ணிக்கிட்டு வா. அப்படியா? எந்த சும்மா பாருங்க மூஞ்சி விட்டா என்ன? என்னம்மா செஞ்சாவ? நான் கண்ணா செஞ்சுக்கணுமா இந்த மோசம் கட்டைய? உனக்கும் கல்யாணம் செய்ய வேண்டியதுதான். நானும் மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். மனசுக்கு பிடிச்சவனா கிடைக்கல. இந்தாப்பா அந்த கவலை உனக்கு வேண்டாம், நானே தேடிக்குவேன். எனக்கு வர்ற மாப்பிள்ள நான் வைக்கிற புள்ளியில கோலம் போட்டு முடிக்கணும். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி முடிக்கல அவன் காலை வாங்கிடுவேன். அந்த கொள்கைக்கு வந்துட்டையா? இந்த மண்ணோட ராஜ்யம்மா அது ராஜி. நம்ம ராஜாம என்னடா வர்றவங்க தலையை வாங்கி கண்ணாலம் இல்லாம காயறா? நீ என்னடா காலை வாங்குறேன்னு பாயற? சிந்தாமணி காத்து உங்ககிட்டயும் வந்து சிங்கநாதம் போடுதம்மா. தலை வாங்கிய பொருள் சிந்தாமணி எவ்வளவு கர்ப்பம்! அவள் கர்ப்பத்தை நாசமாக்கி தரவணங்கும்படி செய்கிறேன் பார். அரசே, நமக்கு எதற்கு நடங்காப்பிடாரி? அடங்காப்பிடாரி அடக்குவதாலே வல்லமை. ஆண் குலத்திற்கு அவமானம். நிபந்தனை பலமாக இருக்கிறதே, இருக்கட்டுமே. தலைக்கோடு வந்தால் முடி தாழ்ந்து விடுவதால் அவள் தாயதில் மயில் குரலில் குயில் பேச்சிலோ இனிதா ஓஹோ கல்வியிலையோ சரத்துவத்தின் ஆணவடைவாள், செல்வத்திலேயோ மகாலட்சுமி பிச்ச
வித்தியாசேதனும் போங்க. மறந்த அவளை போல் மாதவிக்கு மனைவி. ஆனால் ஒன்று என்ன, அவள் மூணு கேள்வி கேட்பாள், அதற்கு விடையிட்டால் மனம், இல்லாவிட்டால் பிணம். இந்த நிபந்தனைகளுக்கு உள்பட்டவர்கள் தான் இங்கே போகலாம். நல்ல தக்க குணமை காட்டுவதற்கு தக்க சமயம். சரஸ்வதி கடாட்சம் பெற்றுள்ள யாம் சிந்தாமணி வென்று மணப்பதை பொருத்த முடியதா? இதோ இங்கே பார்க்கிறோம். இங்கே விடை இந்த கேள்விகளுக்கு விட எந்த இலக்கியத்திலும் இல்லை. தாங்கள் உண்மையை கூறாவிடில் இப்போதே இந்த பாலாவின் உயிரை மாய்த்துக் கொள்வேன்.
பதராதை கொடுந்தார். ஆதித்தபுரி மன்னன் மகள் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்பவள் தன்னை மணக்க வருபவர்களை மூன்று கேள்விகள் கேட்பதாகும், விடையளிப்போரை அவள் மணப்பதாகவும், தவறிப்போனவரின் தலையை விட்டுவிடுவதாயும் வைராட்சியை அவளை மணந்து கொள்ளச் சென்ற பல மன்னர்கள் தலையை பறிகொடுத்தார்களே ஒழிய பதிலளித்து யாரும் ஜெயிக்கவில்லை. அவள் பிரதாபத்தை கேள்வியிட்ட உன் சகோதரன் அவளை ஜெயித்து மாறையிட கருதி, ஐயோ நாங்கள் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் ஒருவத்தின் ஒருவராக சென்று அவளுடைய வாழ்க்கை இடையானார்கள். ஒரு அற்ப பெண் பேடி என்ற அண்ணம்மா ஆண்பேர்களும் அறிந்தார்கள். என்ன அக்கிரமம்? ஆண்களின் தலையெடுக்கும் அந்த குலைபாதையை இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றானா? இதற்குத்தானப்பா உன்னிடம் சொல்லாமல் மறைத்தோம். தந்தையே, சகோதரரை கொண்ட அந்த சதிகாரியை பிடித்துப் பழி வாங்க வேண்டும். எப்படியும் நான் சென்று விடையளித்து அந்த குலைகாரியின் கூட்டத்தை அடைக்க அவரை அறிவு கொள்ள வேண்டும். இதை செய்து முடிக்காவிட்டால் ஆணாக பிறந்தும் வீராக வாழும் கிழவன் நான். மகனே, 1001 ரூபாய்க்கு இருப்பதை பூர்த்தி செய்யவா போக வேண்டும் என்கிறாய்? வேண்டாமடா. குழந்தாய், உன் சமயம் மாறி இறந்த விசனத்தை உன் நாளவோ மறந்திருக்கிறோம். மறுபடியும் எங்களை மீளா துயரத்தில் மாற வைக்காதே. தந்தையே, தாயே, நீங்கள் கலங்க வேண்டும். முன்னோர் குறையை தீர்ப்பது பின்னோர் கடன். அகந்தை கொண்ட அபூர்வ சிந்தாமணியின் கேள்விகளுக்கு நான் விடையளிக்கவில்லையானா வீரன் என்று உலகம் என்னை பழிக்கட்டும். அவரை அடிமை கொண்ட ஆண்மகனே மேன்மகன் என்பதை நான் நீட்டிக்கவில்லையானால் இந்நாட்டு மக்களை நடத்தி கருதாமல் குடும்போராட்சி புரியும் கோலகம் கதி எனக்கு கிடைக்கட்டும். எது அறிவம் பறக்கும்? நாளை காலை அழித்த பிடிக்க பிரயாணம். ஒருத்தரும் சொல்ல முடியாத கேள்விக்கு நீ மாத்திரம் எப்படி பதில் சொல்வே? அவள் கேட்கும் மூன்று கேள்விகள் என்னவென்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மன் தம்பி, காலம் தெரியாம காலம் விடக்கூடாது. ஆற்று நீச்சவர் இல்லாத இழுப்புல மாட்டிக் கூடாது. பாரு, கேள்விகளை எப்படி தெரிந்து கொள்வது? அந்த தம்பி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன தம்பி? நம்ம ரெண்டு பேரும் கூலிக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அரண்மனை தோட்டத்துல வேலைக்காரனா சேர்ந்துடுவோம். சிந்தாமணியின் தோழிங்க அந்த மந்துசான தீரணும் பொம்பளைங்கதானே தம்பி, மெதுவா விஷயத்தை கலந்துடுவோம். என்ன யோஜனை? நான் பெரிய யோஜனைக்காரன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். எத்தனைக்காரனை தேடி பிடித்து மற்ற விஷயங்களை அறிய வேண்டும். ஏம்மா, இது உங்க வீடு தானே? ஏன் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியும் இல்ல திண்ணியும் இல்ல. திண்ணி வேண்டாம், தண்ணி தான் வேண்டும். ஏங்க, இது என்ன தர்மசாலையா? தண்ணி பந்தலா? வழியில வர்றவங்களுக்கும் போறவங்களுக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா? அம்மா, தர்மம் தலையாட்டம். தலையும் காக்க வேண்டாம், தாலியும் காக்க வேண்டாம். வந்த வழியில பாத்துக்கிட்டு போங்க. அம்மா அம்மா, அப்படி சொல்லாதீங்க. இங்க செத்த பாருங்க, ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுக்க. இது என்ன பெரிய தொல்லையா போச்சு அண்ணா? இது நல்ல தோட்டம். ஆமா தம்பி, அருமையான தோட்டம், அழகான தோட்டம். அம்மா, உன் குரம் தங்கம் தான். என் பேரு கூட தங்கம் தாங்க. தங்கம் தானா? உன் முகம் நட எல்லாம் தங்கம் தான். நாங்க வணக்க வெகு தூரங்க. ஓஹோ, தண்ணிய குடியுங்க. உட்காருங்க. பெரியவங்க எதுக்க உட்காருதுன்னா மனசு இடம் கொடுக்கலாம். நல்ல பிள்ளைங்க போல இருக்கு. ஏண்டாத்தா, இங்க ரொம்ப நேரம் வேலை பாக்குறீங்க போல இருக்கு. 40-50 வருஷமா இருக்கு. அப்ப இந்த ராசா பேரு வீட்டுக்கே போனாராசா? அவங்க அப்பா உடம்புக்கு தெரியும்.
அப்பா என்ன, அப்பனுக்கு அப்பா கூட தெரியும். அவங்க எல்லாம் இருக்கிற காலத்துல ஏன்டாத்தா இப்பதான் என்ன உங்க செல்வாக்கு குறைஞ்சா போயிருக்கு? அதெல்லாம் குறையில, இப்ப கூட இந்த தோட்டம் தோறதெல்லாம் எம்பார்வையில் தான் இருக்கு. நான் வச்சதுதான் இங்க சட்டம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல நீங்க உறுப்பினரா வேலை செய்யறீங்க? வயசாயிருச்சு தாத்தா. என்னப்பா செய்யறது, செஞ்சுதானே ஆகணும். ஏன் தாத்தா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? தள்ளாத காலத்துல தடுமாறிக்கிட்டு வந்து செய்யறமே. சம்பளம் வேண்டாம் தாத்தா, சாப்பாடு போட்டா போதும் தாத்தா. பொம்பளை பிள்ளைங்க புழங்குற இடமாச்சு, நீங்க வயசு பிள்ளைங்க. பொம்பளைங்கிற பேச்சு எங்க காலு விடப்படாது தாத்தா. அதுக்கு இல்ல, இதெல்லாம் ரகசியமான இடம். எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தாத்தா? எங்க வேலை உண்டு, விட்டு உண்டு. சரி, அதோ தெரியல, அதுதான் சிந்தாமணிமா தோட்டம். அங்க நான் தவிர யாரும் போகக்கூடாது, போனா ஆபத்துதான். எங்களுக்கு அங்க என்ன தாத்தா வேலை? நீங்க கலாரித்தவரே நாங்க தலையால செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளாட்டா யாரு? என் தம்பிங்க. தங்க, தங்க, ஏன்பா கூட்டிக்கிட்டு போய் செடிக்கு பாத்தி கட்டி தண்ணி ஊத்து சொல்லு. சரிமா. நீ என்னோட வா தம்பி. உன் பேர் என்ன? என் பேரா வெள்ளி. என்ன வெள்ளியா? வெள்ளையப்பன்னு வச்சாங்க, வெள்ளின்னு கூப்பிடுவாங்க. நீ தங்கா, நான் வெள்ளி. சரி, அந்த செடிக்கு பாத்தி கட்டு. பிடிக்கிறீங்க? பாத்துக்கிட்ட பிடிச்சிட்டேன். பாத்தி பெருசா கட்டலாம், சின்னதா கட்டலாம். செடிக்கு செடி கட்டு. பெரிய கட்டி உடைச்சாது வந்து பட்டிருக்கோம். எதுக்காக மனுஷா இருக்காங்கன்னு புத்தியோட வேலை செய்யு. பாத்தி கட்டி முடிச்சுட்டேன். அப்புறம் அந்த குடத்தை எடுத்துட்டு போய் செடிக்கு தண்ணி கொண்டாந்து விட்டு. இந்த நிலையில்
பருவகாலத்தை பாழாக்கும் நம் கதை வேடிக்கையானது அல்லவா? எனக்கு திருமணத்தில் பற்றில்லை. சாகர் குளத்திலே இந்து புனல் ஒரு சொத்தும் இல்லை. இருக்கிறது, ஆனால் நான் ஒருவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதை வெறுக்கிறேன். என்ன பாட்டு பாடுற வேலை செய்யாம
உங்களுக்கு சோறு கும்மாளம் போடுதா? இல்ல தாத்தா, அம்மாவை நினைச்சு தம்பி கும்மாளம் போடுறான். ஒண்ணு எப்ப பார்த்தாலும் அண்ணனுக்கு பேரி பேச்சுதான் தாத்தா. சரி, ராஜ்குமார் இந்த பக்கம் வருவாங்க, வேலையை பாருங்க. வரட்டுமே தம்பி, நம்ம வச்ச கண்ணி சரியான கண்ணி, கருப்பு கண்ணி இல்ல, கால் சிக்காம போயிடுமா? என்ன கண்ணி? இல்ல இல்ல, ஒரு கிளிய பிடிக்கிறதா கண்ணி வச்சோம், அதை பத்தி பேசுறோம். ஏன் சேவா, இந்த முல்லைப்பொடி நல்லா நிலையில் இல்லை? ஐயோம்மா, முத்து முத்தா அரும்பு விட்டு இருக்குதுங்களே, பத்தும் பத்தாத்துக்கு இந்த ரெண்டு பசங்களையும் வேற வச்சு தண்ணி ஊத்துருந்தேன். ஆள் பாட்டு சட்டமா இருந்து என்ன செய்யுது? தேவை செய்ய வேண்டாமா? இல்லம்மா, எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லா செஞ்சு முடிக்கிறான். இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியவில்லையா? பொடி மகா அங்கலட்சணம் சாஸ்திரம் தெரிந்த விழா என்ன தெரியும் உனக்கு? அடே, இவர்களிடம் நன்றாக வேலை வாங்க. ஆகட்டும்மா. பாத்தீங்களா, இனிமே ஜாக்கிரதையா வேலை செய்யுங்க. திருவாளூர் சேவடியா சேர்ந்த கைக்காரி, பால் இல்லாம புள்ள வளர்த்தா வலுவே கைக்காரி. அடடா, அந்த ரோஜா பாட்டியை கொத்தோடு சொல்ல மறந்தே போனேன். நீ போ, நான் தோட்டக்காரனிடம் போய் சொல்லிவிட்டு வருகிறேன். சீக்கிரம் வந்துவிடு. அமைதி கலந்து வந்தது அவள் பார்வையிலும் பேச்சிடும். எனக்காக அவள் மிகவும் கடந்து பேசினான். தெரிஞ்சு பேசிருப்பாங்க நினைச்சேன். எந்த புத்தில எந்த பாம்பு இருக்கோ யாரு கண்டா? உங்களை நீ சமாச்சாரம் பாரோ. என் மனதை கவர்ந்தவர் Thank you.
இல்லையா? ஆமா, அதைத்தான் தேடி வந்தேன். நீங்கள் பார்க்கவில்லையா? பார்க்கும் சக்தியை நான் இழக்கவில்லை. ஆனால் கிளி என் கூண்டில் இருந்து தப்பிவிட்டது. கனவிடா, கற்பனையிடா. மன்னிக்க வேண்டும். உன்னை மன்னிப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? மன்னிக்கும் உரிமை மட்டுமல்ல, என் வாழ்வை வளப்படுத்தும் உரிமையும் நீ தங்களுடையதுதான். மன்னவரே. என்ன? நான் மன்னவனா? இல்லை இல்லை, தப்பு கணக்கு போட்டவர்தான். நான் வேலைக்காக. ஆமா, தேசத்தை பரிபாலிப்பதும் மன்னரின் வேலைதானே? அரச செல்வமே, மறைக்க வேண்டாம் என்னிடம். இப்படி உட்கார். நீ யார்? ஐந்து நாட்டு மன்னரின் மகள் நான். என் பெற்றோர் இருந்தபின் இங்குதான் சிந்தாமணியுடன் வளர்ந்து வருகிறேன். செங்கமணம், நானும் அரசகுமாரன் தான். கைவல்யபுரம் பிளவரசன் மெய்ய ஒரு கால அர்த்தமாக இந்த நேரம் கொண்டேன். கண்டுபிடித்து விட்டாய், காட்டிக் கொடுக்க மாட்டாய். தங்கள் பகைவர் என் பகைவர், தங்கள் நலம் எனது நலம், தங்கள் இன்பம் என் இன்பம். என் ஆசை குளத்தில் செங்கமலம் போட்டது, ஆதரவு காட்டிய வண்ணமலம் என்ன மாதிரி இருக்குமா? பெண்கள் விரும்பாத பூங்காட்டமும் அங்கு மன்னர் விரும்பாத பறவைகளும் உண்டு. கண்ணே, உன்னை கண்டதும் காதல் கொண்டேன். உன் என்ன எதிர்பார்த்து ஏங்கினேன்? தெரிந்து கொண்டுதானா இவ்வளவு பார்த்தாங்க? சரி சரி, நான் வருகிறேன். கண்ணே, வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறாயே. கல்யாணம் செய்து கொள்பவர் அல்லவா, அதை பற்றி சிந்திக்க வேண்டும். கண்மணி, உன்னையேதான் மறந்து கொள்வேன். ஆனால்
கேள்விகளையும் விடையையும் இன்னதென்று அறியாமல் வேறெதையும் சிந்திப்பதில்லை என்று வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நீதான் அவைகளை சொல்ல வேண்டும். கேள்விகள் கேட்கப்படும் போது நான் கூட இருந்ததால் கேள்விகள் மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் விடைகள் இன்னதென்று எனக்கு தெரியாது. இங்கே கேள்விகளை சொல். முதல் கேள்வி, சகோதர வாஞ்சையும் ஜீவகாருண்யமும் பூண்டு சன்னியாசியின் மந்திரக் கொலை அபகரித்து இதபரம் புகழ மண்ணுலகை ஆளும் மன்னவன் இருக்கின்றானா இறந்து விட்டானா அவன் யார்? இரண்டாவது கேள்வி, மண்ணுலகில் பெண்ணாக பிறந்து ஆண்களிடம் பூண்டு அமைச்சர் தொழில் புரிந்து பஞ்ச வந்தியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும்போது அப்பெண்களை சிறை கொண்ட சன்னியாசியை அடித்து துரத்திய அறிவை இருக்கின்றாளா இறந்து விட்டானா அவன் யார்? மூன்றாவது கேள்வி, சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாதமதியும் உயிருடன் இருக்கின்றார்களா இறந்து விட்டார்களா? அல்லது சுதாமதி என்ன கதி? இவ்வளவுதான். ரங்கமணம், நாளைய தினம் விடைகள் என்ன என்று சிந்தாமணியிடம் தந்திரமாக விசாரித்து வந்து என்னிடம் தெரிவிக்க வேண்டும். செய்வாயா கண்ணே? காதலன் கட்டளை கண்ணிக்கு கரும்பல்லவா பிரபு? தங்களுக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கிறேன். நாளை முன்னேறும் இங்கேயே காத்திருக்கிறேன். ஓய்வு. என்ன முருகப்பட்டு போச்சா? என்ன கண்டம் கிடைக்கிறேன் கண்டம்? இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் தேவல. இப்ப எங்க வந்து சமைச்சேன்? நரிக்கொம்பு கொண்டு வந்திருக்கியா? கொண்டாந்துட்டீங்க. நரிக்கொம்பா இது? மாட்டு கொம்பு இல்ல. என்ன கல்யாணம் செய்துக்க வர்றத நான் வைக்கிற புள்ளியில கோலம் போட்டு முடிக்கணும். அப்படி போட்டு முடிக்கல உன் காண வேண்டையும் வெட்டிடுவேன். இப்ப வேடிக்கைக்கு தானே சொன்னேன். இல்ல இல்ல, சும்மா தான் சொன்னேன். என்ன கல்யாணம் செய்துக்கிறதுன்னா சும்மா தானா? நான் வைக்கிற புள்ளியில கோலம் போட்டு முடிக்கணும். அப்படி முடிக்கல நெசமாவே ரெண்டு காலையும் வெட்டிடுவேன். என்ன போல நீ ஒரு கொள்கையா வச்சிருக்க? என்னது? நான் ஏவனுக்கு சொந்தமாக வேறு இறந்துறாலும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த ஆம்பளையும் கிடைக்கப்படுறதுன்னா எங்கேயாவது கொம்பளை தென்னை மலை ஏறுவாளா? ஆமா, எங்கேயாவது ஆம்பளை கோலம் போடுவானா? நீ ஆம்பளை தங்கட்டிக்கணும். நீ கொம்பளை தங்கட்டிக்கணும். ஆமா, ஆம்பளைக்கு கோலம் போட வராது. அதிகமா தெரியாதவங்க சத்தியம் செய்துட்டனே. ஆமா, சத்தியம் தவறப்படாது. சாமி கண்ணாளிச்சுடும். அதுக்கு என்ன செய்யறது? நீ வைக்கிற புள்ளிக்கு பொம்பளை மேல கோலம் போடுவா. பரவாயில்ல, பொம்பளையே கட்டிக்க. ஆம்பளை தான் கட்டிக்கணும். அது எப்படி முடியும்? நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்ல. நீ எப்படி புள்ளி வைப்ப, அதை எப்படி கூட்டு வந்தத முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்துடு. நீ வைக்கிறா போல வை, நான் கூட்டுறா போல கூட்டுறேன். நீ என்ன கட்டிக்கிறா போல கட்டிக்க, நான் இட்டுக்கிறா போல இட்டுக்கிற. நீ வர்றா போல வா, நம்ம போறா போ. Thank you.
சிங்கமனும் தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாயே. பலத்த யோஜனையும் ஒன்றும் இல்லை. நீயும் பெண், நானும் பெண் என்றாலும் அற்றது நாள் உனக்கு ஒரு தனி பெருமை. உன் பெயர் ஆடவர்க்கு சின்ன சொப்பன. என் பெயர் சொன்னால் சிந்தாமணியின் நினைப்போடி அந்த அற்புத்தாய் என்று அஞ்சு வாதல், பெருமை கண்டு பணி வாதல். தக்கதை என்று சொன்னால் வாய் நினைக்குமா? நமது நட்பு அவ்வளவு கஷ்டப்பட்டது வெறும் பேச்சு என்கிறாயா சொன்னா? என்னென்ன, நான் சாதாரண தோழிப்பெண் போல்தான் இருக்கிறேன். அந்தரங்க நட்பு என்பதற்கு அர்த்தமே இல்லையே. ஏனடி எந்த அந்தரங்கத்தை என்னிடம் சொல்லி ஏமாந்துவிட்டாய்? என்னை நம்பி எதைத்தான் சொல்லுகிறாய்? சிங்கமலை, நீ என் நம்பிக்கையுள்ள சகோதரி, என் நன்மையை நாடுபவள். உனக்கு சொல்லாமல் மறைக்க என்னிடம் என்ன இருக்கிறது? இருக்கிறது சொல்லட்டுமே, சொல்ல பார்ப்போம். நீ கேட்கும் அந்த மூன்று கேள்விகளுக்கும் விடை இன்னதென்று என்னிடம் சொல்லவே இல்லையே. சொன்னால் நம்ப மாட்டாய். உண்மையில் அது எனக்கே தெரியாது. தெரியாதா? ஆனால் விடைகள் உண்டு. முதற்கேள்விக்கு விடை மதிவளனபுரத்திலும், இரண்டாம் சம்பஞ்சிபுரத்திலும், மூன்றாவது நதிசீலபுரத்திலும் இருக்கின்றன. எங்கே எங்கே? மதிவதனபுரத்திலும், சம்பஞ்சிபுரத்திலும், நதிசீலபுரத்திலும். சரி, விடை இன்னதென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? சிங்கமலை, நம் குருநாதர் இவ்வளவுதான் கூறினார். மேலும் அவரை வற்புறுத்துவது அழகல்ல என்று நானும் சும்மா இருந்து விட்டேன். சிங்கமலம், குமலகாரியம் காயா பழம் ஒரு பாதி பழுத்தது. அடுத்த வரைக்கும் முற்றும் பழுத்தால்தானே உங்களுக்கு பயன்படும். அக்கலை இல்லை, பசி கொண்டவன் காயையும் ஒரு கடி கடிக்க எண்ணுவான். முதல் கேள்விக்கு விடை மதிவதனபுரத்திலும், அடுத்தது சம்பந்தபுரத்திலும், மூன்றாவது அடுத்தபுரத்திலும் இருக்கிறது. ஒன்றும் விவரம் இல்லை. இவ்வளவுதான் சன்னியாசி சிந்தாமணியிடம் சொல்லியிருக்கிறார். மதிவதனபுரம், உண்மையிலிபுரம், நதிசீலபுரம், என்ன யோசிக்கிறீர்கள்? சிந்தமனம், இந்த இடங்களெல்லாம் சென்று நான் பதிலறிய வேண்டும். அறிந்து சிந்தாமணியை வென்று பிறகு உன்னை மாறியிட்டு என் தேசத்தை அழைத்துக் கொள்வேன். விடைபொருள் என்ன? தாங்கள் போக வேண்டுமா? திருநாட்கள் மட்டும். நீங்கள் பிரிவதும் என் உயிர் போவதும் எனக்கு ஒன்றுதான். கண்மணி, மேகத்தை மின்னல் பிரிந்தாலும், வானத்தை சந்திரன் பிரிந்தாலும், அண்ணம் நீரை பிரிந்தாலும், நான் உன்னை பிரிய மனம் உண்டாகும். தப்பாக என்ன வேண்டாம், அன்போடு விடைபெறும் என் தட்டி கரும்பல்ல. ஆண்களை கண்ணஞ்சு உடையவர்கள் உடைக்கும் சம்மட்டிக்கு பலம் என குறைவா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள். கண்ணன், நீ சொல்லாததையும் கேட்கிறேன். திரும்பி வந்த பிறகு மூன்று மாதங்களுக்குள் வந்து விடுவீர்கள் அல்லவா? மூன்று மாதம் என்ன, காரியம் முடிந்த மறுகணமே என் கண்ணாட்டியின் பக்கம் இருக்கும். என் கண்ணன், பழி பழி அப்படி நினைக்காத, நான் உன்ன உணவு தங்கும். தங்கம்மா, பழி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஊட்ட விட்ட விரட்டிடுவாரு. இவ்வளவு தூரத்துக்கு வந்துக்கிறா சங்கதி? இல்ல பாத்தா, நீ எங்க எல்லாம் தம்பி, நீயா விஷயம் வெளியாச்சா? வெளியாச்சு, சொல்றேன், சீக்கிரம் புறப்படு. கட்டத்துல போயிரு, நதி குடிச்சு வந்தோம். அவசரமா ஊருக்கு போகணும். கண்ணு தங்கி திரும்பி வந்துடுறோம். பொண்ணான வாயால் போய் வாங்க சொல்லுங்க. அவசரமா ஊருக்கு போயிருக்காங்க சொல்லு. இந்த வாரதான் பாத்துக்கிட்டேதான் இருப்பேன். நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் சத்தியமா கட்டுமா? எங்கள் உடனே கிடையாது
குதிரைகளை பத்திரமாக பாதுகாத்த உமது நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோம். இதை பெற்றுக் கொள்ளுங்கள். வேண்டாங்க, அதே வாழப்பட வேண்டாம் என்ற குரங்குண்டா வாங்கிக்கோங்க. நாங்கள் வரவேற்கணும். Oh, my God.
உங்கள் புத்திமதிக்கு மிக நன்றி. மதிவதனபுரம் போகும் மார்க்கத்தை தெரிவிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச தூரம். இதோ இந்த விஜயாவைச் சென்றால் மதிவதனபுரத்துக்கு செல்லும் கப்பல் திரும்ப கொண்டிருக்கிறது. அப்படியா? அங்கு சென்றால் சுலபமாக மதிவதனபுரத்தை அடையலாம். ஆனால் நீங்கள் சன்னியாசி உருவத்தில் செல்ல வேண்டும். ஆகட்டும் சாமி. சன்னியாசி வேதம் தம்பி, சுகத்துக்கு பஞ்சமே இல்லை. இதை கருத்துக் கொள்ளுங்கள். சனி சாமி சாமி விடைபெற்றுக் கொள்கிறோம். சாமி, எங்க குழந்தை எங்கே விட்டு போகிற பார்த்துங்க. வெற்றியோடு திரும்புங்க. மனதிடம் தெய்வம் நீயே,
என்ன பண்ணாரு, அவளை புள்ள காய்ச்சணும் பார்க்காம அவளை ஊரை விட்டு வேற ஊர்ல நீக்கி வச்சுட்டாரு. ஐயோ பாவம். அப்புறம் அவளுக்கு அங்க ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது. அதே நேரத்துல இங்க 100 பேருக்கும் 100 ஆம்பளை புள்ள பிறந்துட்டு. மூத்தவளுக்கு பிறந்த புள்ளதான் நம்ம சச்சி சீடமா வராச்சா. கண்ணி எதை கட்டி படிச்சு வெளியிட்டு அதே மாதிரி இந்த 100 பசங்களும் பெரியவனா போயிட்டானுவான். இப்படி இருக்கும் போது நம்ம மதிவதன பொறுத்து மேல எதிரி பெரிய சேனைகளை கூட்டிக்கிட்டு அண்டத்து வந்துட்டான். அப்புறம் நம்ம ஊர் தோத்துக்கும் போல இருக்குது. சங்கதி தெரிஞ்சது யாருக்கு? நம்ம சத்திக்கல ராஜா உடனே ஓடி வந்தார். ஊரு நான் சத்தி துண்டு 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 துண்டுக்கிட்ட எப்படியாவது ஒழிச்சு போடணும்னு சொல்லி இந்த 100 பசங்களும் பொறாமப்பட்டு வேட்டைக்கு போறவனு பொய்யன்னு சொல்லி ஆட்டுக்கு போயிட்டானுவா. போனவனுங்க போனவனுங்கதான் வரவே இல்லை. அதுக்கு சிவனேன்னு அரண்மனையில கிடந்த சக்தி சிலரு என்னடி பண்ணுவாரு. ஆமா, ராஜாவுக்கு ரொம்ப சந்தேகமா போச்சு. உடனே சக்தி சிலர ஆளை விட்டு கூப்பிட்டாரு. எங்கே அனுப்பினா என் புத்திரர்களை? உண்மையத்து வேட்டைக்குத்தான் சென்றார்கள், திரும்பி விடுவார்கள். நீ பெற்றவன் நான் இருக்க யாரை கேட்டு அனுப்பினார்? ஆசிரியன் என்ற முறையில் அவர்கள் விருப்பத்தை திரும்பினேன், போக அனுமதித்தேன். பின்பற்றியின் தலைமையை வேட்டையில் தானே சோதிக்க வேண்டும். என் எண்ணத்தில் கள்ளவிருக்கிறது இல்லை. ஆட்சியின் நன்மைக்கு உள்ளத்தை அர்ப்பணித்தவன் நான். இங்கு எண்ணத்தனையும் வேறு தினக்கிடவில்லை. புத்திவன்மையும் போர்த்திறமையும் கண்டு உன்னை ஆசிரியனாக்கினேன். ஆட்டு மந்தையில் ஓராய சேர்த்தது போராயிற்று. காட்டுக்கு சென்றிருந்தார் அல்லவோ நாட்டுக்கு திரும்பியிருப்பார்கள். என் மக்கள் சிக்கி தவிப்பது உன் சரான காட்சி. என் நெஞ்ச பயிரில் பொறாம மிருகத்தை அனுமதித்ததே இல்லை. அவர்களை ஒழித்துவிட்டு இந்த நாட்டை அவதரித்து துணிந்த வஞ்சகம் அடுத்து கெடுக்கும் அயோக்கியம் உன் துடுத்துத்தனத்தை கூழாக்குவேன். இப்போதே மன்னவரே, தன்னலக்கார் நன்றி தவறாக மதித்தீர்கள். என் உயிர் வெள்ளம் அல்ல எனக்கு. இந்நாட்டை பகைவர் சூழ்ந்ததை பார்க்க பதைத்தது என் நெஞ்சம். குதித்தேன் போர்முனையில், விரோதி பலித்து வெற்றியை தேடித்தந்தேன். வந்தமாது அதற்கு பரிசாயுது. என் வார்த்தைகள் வேண்டாம். உடனே சென்று என் மக்களை கொண்டு வந்து சேர். உத்தரவு. அப்புறம் நம்ம சக்தி சீலராஜா தான் தம்பிகளை தேடிக்கிட்டு காடுகாடா அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது கஞ்சனபுரம் ஒரு ஊர், அந்த ஊர்ல முஞ்சரட்டேன்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு மஞ்சள் அழகின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தனியா இருக்கிறப்போ ஒரு செம்பட பைய வந்து வாடியும் போடுவோம். போக்குடியே ராசா மகளே, செம்பரவும் வாடியும் போடுன்னு சொல்லுவா? ஆமா, அவனை ராசா சும்மா விட்டுருவாரா? அந்த ராஜாவுக்கு ஆம்பளை புள்ள இல்ல. அதனால அனாதியா கிடந்த ஒரு செம்பட பயிரை எடுத்துக்கிட்டு வந்து அரவணையில வளர்த்தாரு. அப்புறம் ராஜா செத்து போயிட்டாரு. செத்த உடனே அந்த நன்னி கிட்ட போய ராசா பட்டத்தையும் பெற்றுக்கிட்டு அவரு மவளையும் ஊரை விட்டு ஓடும் முடிய செஞ்சுட்டான். அப்புறம் அந்த அம்மா காடுகாடா அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப கைத்தப்பட்டு கடைசியா அஞ்சு ராஜகுமாரங்களை சந்திச்சா. போகுது. அப்புறமே சுகமா இருந்தாங்களா? அதுதானே இல்ல.
அந்த அஞ்சு ராசகுமாரங்களும் அந்த அம்மா அழகா பார்த்து ஆசைப்பட்டு ஒருத்தர் போட்டா அடிச்சுட்டு எல்லா பயிலும் சேர்த்து போயிட்டாங்க. நல்லா கூத்து ஒரு பொம்பளைக்காக அஞ்சு பேரும் அடிச்சிருக்காங்க. பொம்பளைன்னா என்னடி உன்னாட்டம் குடாரி மாதிரியா இருப்பா? அந்த அம்மா என்ன அழகு என்ன அழகு அழுவா 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 மாதிரி போடுறது. அதையே கேட்டுறியா குண்டா தாராத. அப்புறம் அந்த அம்மா பயத்தப்பட்டு அப்படி இருக்கும்போது அந்த வழியா ஒரு செம்படவு கூட்டம் வந்தது. இந்த அம்மாவை பார்த்து அவங்க கதையெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பரிதாபப்பட்டு அப்புறம் அவங்க கூடவே கூட்டிக்கிட்டு போய் சேரியில வச்சு காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த செம்படவங்க வேட்டுக்கு போகணும்னு சொல்லி சாமி தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கட்டழகு படைத்த கன்னி காமதேவனின் கைப்பதுமை இப்ப யாரா இருக்கலாம்? யாரா இருந்தால் என்ன, ஆசைக்கு நல்ல பாத்திரம். ஆடியே படுவதா விஜயமணி? என்ன வேண்டும் பாக்யவதி? இந்த ஆத்மா பசிக்கொடுமை தாங்க முடியாமல் தவிக்கிறது. உன்னை பார்த்தால் அந்த மகாலட்சுமி போல் இருக்கிறாய்.
கடைக்கண் அருள் புரிந்து என்னை காப்பாற்ற வேண்டும். பசிக்கு ஒரு பிடி சாதம் புசி என்று போட்டால் போதும் தாயே. இதோ வந்துவிட்டேன். நமச்சிவாயம், சாதாரண வயிற்று பசியை தணிப்பது இந்த உணவு. என் மெய்ப்பசியை தீர்க்க இது மட்டும் போதாதே பர்வலட்சுமி. தெளிவில்லாத நெஞ்சம் தெளியும். சக்தியின் கிருபை வேண்டும். துடலையாடிய பரமனுக்கு பார்வதி அடித்த செங்கனி வாய்முத்தம். ஆவியல்ல பெண்ணே, பரமனின் வடிவம் இது. என் ஆவிக்கு அமுதம் நீ. வா கபடவேசிதாரியே, மரியாதையாக போய்விடு. செம்படவர்கள் வந்தால் நெஞ்சை பிறந்து விடுவார்கள். இந்த ஆத்மாவையா தெளிவில்லாத நெஞ்சம் தெரியும். அந்த அனாச்சார குடிசையில் நீ தனித்து வாடுவதைக் காண உருக்கவில்லை இந்த ஆத்மாவுக்கு. அன்னமிட வந்தேனே உங்களுக்கு. கண்ணமிட நினைக்கிறாய் என்னையே? குளத்து மீனை பிடித்து கரையில் போடுவது நியாயமா? கரையில் போடவில்லையே, பரந்த கடலுக்கல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன். இங்கு என் மனம் போல் நடந்து கொண்டால் இருவரும் இன்பக் கடலில் துள்ளி விளையாடலாம். துஷ்டா, உன் நடாத வார்த்தைகளை நிறுத்து. யோசியின் நெஞ்சத்தில் மோகாந்த காரம். தன்மார்க்கம் வளர்க்கும் சன்னியாசிக்கு துன்மார்க்க நினைவுகள். என்ன மச்சம் விழுந்துட்டேன்? வயசான காரம் இல்ல, காலம் அச்சா வானப்பாவு கதையை சொல். இப்படி இங்க மஞ்சள் அழகி சன்னியாசிக்கிட்ட ஆர்த்துக்கிட்டு கழுத்தப்பட்டு இருக்கிறப்போ அங்கே நம்ம சத்திருக்கல ராசா, நான் தம்பிகளை தேடி விட்டு ரொம்ப கழுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாரு.
மனம் பூசிக்கொள். இதோ சித்திக்கும் கனிகள். நான் இருந்த இடத்துக்கு நல்கும். அல்லாஹ்வுக்கேற்ற சக்தி படைத்தவன் நான். உனக்கு உல்லாசத்திற்கேற்ற உரம் வேண்டும். உரத்தை வளர்ப்பது உணவு பெண்ணே, உரம் கணிக்காதே. உல்லாசம் உரமும் வேண்டுகோள்படுத்தும் எனக்கு தேவையில்லை. தெளிவில்லாத நெஞ்சம் தெளியும். இந்த அழகே முரட்டு பிடிவாடும், உன் கோப நெருப்பை கொழுந்துவிடச் செய்யும். என்ன நேர்ந்தாலும் நான் கற்று ஏற்க போவதில்லை. கடமை நிறைந்த பேச்சு. மடிகட்டிய வஞ்சத்தின் உருவம் மடிகட்டி பேசுகிறாய். பேசுகிறாய் இன்றைக்கு அயோக்கியனே. இதை ஆயிரம் துண்டாக்கு, துண்ட ஒவ்வொன்றும் காய்த்து போன முகத்தில். கிளியின் எண்ணத்தை எதிர்பார்த்து போனை காத்திருப்பதில்லை. கப்பல் பிரயாணியை பற்றி புயல் காற்றுக்கு கவலை இல்லை. உன் உணவை தட்டிவிட்ட சாவி யார் நீ? சீக்கிரமே அறிவா. நமச்சிவாய், புலப்படுகிறது எனக்கு பூர்வ ஞானம். ஆம், உமது திருக்கரம் என் சென்னியில் பட்டதும் எனக்கு கிட்டியது சாப விமோசனம். நமச்சிவாய். நாதகன், ஒரு ஆதரவு மட்டும் அணங்கி கற்பழிக்க புரிந்தோம். அப்பனே, பெண் என்ற மாய பைசாசத்தால் காமப்பாதையில் கண்டறியாது உழந்தேன். எனக்கு ஞானக்கண் அளித்தல் நீயே சத்குரு, நீயே சத்குரு. அன்பனே, என் ஞானக்கண்ணை திறந்துவிட்ட உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? இந்த குகையில் உள்ள செல்வங்கள், இந்த பெண், எல்லாவற்றையும் நீயே ஒப்புக்கொள். நான் ஆண்டவனை தேடிப் போகிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம். அப்பனே, வீரவாய் பிடிக்கும் உன் வெற்றித்தலத்திற்கு இந்த ஏழை கன்னியாசியின் மந்திரத்தோடு எதற்கு? கொடுத்துவிடு, நான் போய்விடுகிறேன். வந்த பேர் என்னை யார் என்று நினைத்தாய்? மணிமதனபுரத்தை ஆளும் உத்தமகேதுவின் மகன் சத்தியசீலன். நீ என் சகோதரர்கள் 100 பேரையும் மயக்கினதண்டி என்னையும் சொல்ல பார்க்கிறாய்? உண்மையை சொல். இந்த பெண்ணை செம்படுவன் குடிசையில் இருந்து கொண்டு வந்தேன். என்னிடமிருந்து அபகரித்துக் கொண்டு போய்விடுவார்கள் என்று அங்கேயே அந்த 100 பேரையும் மயக்கமுத்து கிடக்க செய்தேன். சுவாமி, ஆண்டவனே, என்னை மன்னித்து என் குருநாதர் கொடுத்த மந்திரக்கோலை மட்டும் கொடுத்து விடுங்கள். நான் பிழைத்து போகிறேன். சமர்த்தான சன்னியாசிதான் என்னை ஏமாற்றி மந்திரக்கோலை அபகரிக்க நினைக்கிறார். நாட்டு பாம்பே, உன்னை உயிருடன் விடுவது மகாபாபம். சுவாமி, சுவாமி, நான் செய்தது குற்றம். என்னை மன்னியுங்கள். இந்த மாதிரி காரியத்தை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன். எனக்கு மந்திரக்கோல் வேண்டாம். என்னை உயிருடன் விட்டால் போதும். நல்ல சன்னியாசியே, உனக்காவல்ல, இந்த சிவ சின்னத்திற்காக உன்னை பாடப்படுகிறேன். ஓடிப்போம். நமச்சிவாய. என்ன சௌந்தர்யம்! நட்டை பிடிக்க சென்றவனுக்கு முத்தித்துப்பு கிடைப்பது போல் இந்த கிள்ளை மொழி எனக்கு கிடைத்தான். இந்த கட்டளையின் கனத சுரூபம் என் கருத்தை கவர்ந்து விட்டதே. சன்னியாசியின் பேராசை ஒழிந்தான் அந்த கயவன். நான் பிழைத்தேன். சட்டத்தை வைத்து காப்பாற்றிய தயாவதே, கோடி வணக்கம். அப்புறம் நம்ம சத்தியசீலராக்கா மஞ்சள் அழகியல் கூட்டிக்கிட்டு தான் தந்தி மாதிரி மயங்கி கிடந்த இடத்துக்கு போய் மந்திர கோலால எழுப்பினாரு. அப்புறம் எல்லாரும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு வந்தாரு. சொன்ன
உங்களுக்கு பெரிய ராஜா சத்தீஸ்வர மகாராஜாவுக்கு மஞ்சள் அறையை கல்யாணம் கட்டி வச்சு ராஜ்யத்தை பட்டம் கட்டி வச்சாரு. இப்ப புரிஞ்சுதா சத்தீஸ்வர ராஜா சன்னியாசிங்களை ஏன் வெறுக்கிறாருன்னு? இந்த கதைக்கும் அபூர்வ சிந்தாமணி முதல் கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ராஜாயம் தான் தம்பி இந்த கதை தெரிஞ்சுக்க வச்சது. சரியான முனி இப்போதாவது புத்தி வந்தது. அதான் தம்பி சங்கதி தெரிஞ்சு போச்சு, வா ஊருக்கு போகலாம். இல்லை விடிந்தது சத்தியசிலரை கண்டு உண்மை அறிய வேண்டும். ஆமாம் தம்பி, அதிலும் இந்த சன்னியாசி கோலத்தோட நேரா போகணும். பாப்பா சந்தோஷப்பட்டு நம்ம தலையை அசையாம திருப்பி கையில கொடுத்துடலாம். பயப்படாது, ராஜகுடியில் தான் போகும். அதான பாவை படுக்கலாம். தேடி வந்த காரணம் என்னவோ மன்னவரே, ஆதித்தபுரி அரசகுமாரி அபூர்வ சிந்தாமணி என்பவள் ஒரு சன்னியாசியுடன் இருந்து கொண்டு தம்மை மணக்க வருபவன் தன் மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிறார். பதில் சொல்ல தவறினார், தலையை துணித்து விடுகிறார். என்ன ஆச்சரியம், 1999 விட்டீங்க, இதுவரை அவளை ஜெயிச்சவங்க ஒரு சுத்தரும் இல்லை. அந்த கேள்விகளுக்கு வெளியேறியதே இப்படி வந்தேன். விடு எங்க எப்படி கிடைக்கும்? முதல் கேள்வி மரிவதனபுரத்திலும், இரண்டாவது தம்மங்கபுரத்திலும், மூன்றாவது நதிகீரபுரத்திலும் இருப்பதாக கேள்வியிருப்பேன். என்ன, முதற் கேள்விக்கு விட இங்க இருக்கிறதா? அந்த வினோதமான கேள்விதான் என்ன சொல்கிறேன். சகோதரபாண்டியும் ஜீவகாரண்யமும் போன்று சன்னியாசியின் மந்திர கோலை அபகரித்து இகபரம் புகழ மண்ணுலகை ஆளும் மன்னவன் இருக்கின்றான, இறந்து விட்டான். அவன் யார்? அந்த வந்தது சன்னியாசி இன்னும் உயிரோடு இருக்கிறான். நான் இருக்கிறேனா இறந்து விட்டேனா என்பதை அறியவே இந்த கேள்வியை சிட்டித்திருக்கிறான். இப்பொழுதே என்னிடம் புறப்படும். அந்த கவலையை கண்டபுண்டமாக வெட்டி அடிக்கிறேன். சிறிது பொறுக்க வேண்டும் அரசே. நான் இன்னும் தம்பங்கிபுரமும் நதித்தீரபுரமும் சென்று மற்ற இரண்டு கேள்விகளுக்கும் விடை தெரிய வேண்டும். அதற்கு பிறகு நான் தங்களை அழைத்துப் போகிறேன். தங்கள் வாழ்க்கை நல்ல இறை கிடைக்கும். ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்திருப்பேன். அதாவது பிரயாணத்திற்கு வேண்டிய வசதிகளை செய்யும். சந்தோஷம், சீக்கிரம் வந்து விடுங்கள். உடனே வந்து விடும். உனக்கு அவ்வளவு துமரா? சின்னத்துக்கு முண்டத்துக்கு தண்ணீர் கண்ட மீசை
நல்ல ஒரு மாதிரி தெரியுது. நீங்க எந்த ஊர் தானே? வாங்க வாங்க இப்படி உட்காருங்க. இந்த ஊர் ராஜா பேர் என்ன? ராஜா இல்லைங்க, ராணியம்மா. பொம்பள ராஜ்யமா? இந்தயா எங்க ராணியம்மா ரொம்ப கேவலமா பேசாங்க. அஞ்சு பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவங்க தெரியுமா? என்னையா உலகத்துல இல்லாத வழக்கம். மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி ஊரா கதையும் கேட்காத முடிச்சுட்டு அவசர குடிக்கா இருக்கியே. சரி அவர் சொன்னட்டுமே சொல்லுங்க. ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு போய் அஞ்சு பொண்ணு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்தவங்க. அது மட்டுமா, அந்த அஞ்சு பொண்ணையும் அழைச்சுக்கிட்டு வரும்போது ஒரு மாய சன்னியாசி வந்து பேசிக்கிட்டு போயிட்டான். அவனை உதை உதன்னு உதச்சு மீட்டுக்கிட்டு வந்தவங்க தெரியுமா? வேண்டம்பே இருக்குமா? என்ன வேடிக்கையாக இருக்கிறத கதைய கேளுங்க. எங்க ராணி பேரு தம்பதி, அவங்க புருஷன் பேரு அம்பிகாநிதி. கம்பர்மா அம்பிகாபதியா? அம்பிகாபதி இல்லையா, அம்பிகாநிதி. முதல்ல இந்த தன்னங்கி படத்தை ஆண்ட அம்பரகேது ராஜாவுக்கு அம்பிகாநிதினு ஒரே பிள்ளை, அவருக்கு இளவேணின்னு ஒரு குஞ்சாதி உண்டு. அப்போ தம்பதி அம்மா சேனாதிபதி மகன், அவங்க ராஜா மகன் மேல ஆசைப்பட்டாங்க, அவரு இவங்க மேல ஆசைப்பட்டாரு. இது பெரிய ராஜாவுக்கு தெரிஞ்சு கேவலம் ஆகணும்னு சொல்லி அண்ணாவுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்ல இல்ல, அண்ணாலனே கட்டிக்கிட்டு மூத்த புஞ்சாதியை கூட்டிக்கிட்டு பெரிய ராஜாவுக்கு கோபம் தீர்ந்த வரைக்கும் வேற தேசத்துல போய் இருக்கலாம்னு நினைச்சு காட்டு பாதையா பல்லாத்துல போனாங்க. இருட்டி போயிடுச்சு. அப்போ அங்கேயே கூடாரம் அடிச்சு வச்சு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய புலி வந்து கொண்டு கேள்வி கேட்கறத விடமாட்ட போற வச்சான். அதெல்லாம் இருக்குது. கதை சொல்றவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் தெம்பா இருக்கும். சரி மேல சொல்லுங்க. ராஜா மகன் புலிய துரத்திக்கிட்டு விடுவனான்னு போனாரு. போனவங்க ரொம்ப தூரம் போயிட்டாரு. திரும்பி வர வழி தெரியாம எங்கேயோ போயிட்டாரு. போனவரும் வரவே இல்லை. தம்பதி அம்மாவும் இளவேணியும் போன புருஷனை காணலியேன்னு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு நாலஞ்சு நாளும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா என்ன நினைப்பது பயனில்லை. மனம் கலங்கினவருக்கு வாழும் சூன்யம். கனம் தாங்க முடியாமல் கல்தூண் வளைவதில்லை. நீ மட்டும் தைரியமாக இருந்தால் நாயகரை தேடி தருகிறேன். நான் ஆயிரம் இருந்தாலும் பெண், பொன்னால் என்ன ஆக போகிறது? ஆனால் முடியாததே பெண்ணால் சாதிக்க முடியும். மன வலிமை மட்டும் இருந்தால். அக்கா நான் சொல்வதை கேள். மன்னவர் இன்னும் வரவில்லை என்பது பல்லக்கு பூஜைகளுக்கு தெரிந்தாலும் பாதகமில்லை. நான் அவரது ஆடை ஆபரணங்கள் அணிந்து நான் மன்னவராகிறேன். நீ என் மனைவியாக வேண்டும். பல்லக்குத்தாரர்களை எச்சரித்து அருகில் உள்ள நகரம் போய் சேருவோம். அப்புறம் அங்கு நாம் கணவனும் மனைவியுமாறி நடித்து சந்தர்ப்பத்தை சேர்த்து சாகசம் புரிந்து நம் காதலை கண்டுபிடித்து சரி செய்வோம். பெண்ணாக பிறந்தவளானாலும் ஆண் தன்மை படைத்தல். மணவாளர் கிடைத்தவரே நாம் உங்களுக்கு மனைவி சரிதானே? மீனவர்க்குத்தான் துக்கம் இல்லை. போனாங்க போனாங்க, மணிப்புரிங்கிற பட்டணத்துக்கு போனாங்க. அங்க பிரதானி வேலை காலி குணவதிங்கிற ராஜா ஆம்பளை மாதிரி இருக்கிற எங்க தம்பதி அம்மாவுக்கு பிரதானி வேலை கொடுத்தாரு. அப்ப கும்பலன்னு தெரிஞ்சுக்கல? இல்ல, மூணு மாசம் ஆச்சு. ஒரு நாள் ராத்திரி பூமியே இடிஞ்சு விடுகிற மாதிரி இறைச்சல் கேட்டுச்சு. அப்ப பட்டணமே நடுநடி. ஆமா, ஆறு மணக்கம் மண்ணா கூட்ட வாங்கி பால் நிறைய வச்சுட்டு போனே வெறுபாடியா இருக்க. என்னடி அது, நான் ரெண்டு வாட்டி தானடி வருது இல்லை. ஆறு மணக்கா கடலையுமா படம் வயிற்றுல வண்ணம் சேர வைக்க. உலகத்துல புருஷன் திங்கிறதுக்கு புஞ்சாதி பிரியப்படுவாங்கன்னு பேரு. நீ என்னடானா வயிற்றுப்படுற? அதுக்குள்ள ஒரு அளவு இல்லையா, ஒழுங்கு இல்லையா, நீடு இல்லையா? இப்படி பின்னா குடும்பம் எப்படி உருப்படும்? இந்த வந்தாண்டி உரம் செய்வான். பிரதானமா உனக்கு உழைச்சி போடுவாரு. உழைப்ப நீங்க தான் வச்சுக்கணும். என் புஞ்சாதி செல்வமா வளர்ந்தவர், பெரிய இடத்துக்கு பொண்ணுங்க. ஆமா ஆமா, பேச்சிலே தெரியுது. நான் என்ன சொன்னேன், பெரிய இறைச்சல் கேட்டது, நகரமே நடுநடுங்கி போச்சது. குணவதி ராஜா உடனே பிரதானியை கூப்பிட்டார். அந்த சத்தத்தை போய் அடக்கிட்டு வான்னு சொன்னார். என்ன செய்யணும்,
நாய் வேஷம் போட்டா குளிச்சுதான ஆகணும். ஆமா சரின்னு இந்த தம்பதி அம்மா மனச தைரியப்படுத்திக்கிட்டு போனாங்க. Thank you.
சொல்லி வெட்டினால் தான் எனக்கு சாவு வரும்.
நீ எங்க அம்மாவுக்கு வேணுமானவன்னு இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னேன். உன்னை உசுரோட விடுறேன், போ, இனிமே இங்க நிக்காத. சத்யாமி, அவசியம் எனக்கு தேவை வேண்டும். சரி, என் தந்தை எழுதியிருந்து
ஒரு கடிதம் எழுதி தருகிறேன். நீங்கள் அங்கு சென்று மோதிரத்தையும் காட்டி சாரி விட்டு முடித்து வாருங்கள். ரத்னவண்டி, உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? ஒன்று இருக்கிறது, என் தந்தை மாணிக்கவள்ளி மக்களுக்கு அழகு படைக்கிறார். அவளும் நானும் ஒரே குறிப்பில் தான் மனப்புடன் சபதம் செய்திருக்கிறோம். ஆகையால் அவளையும் அதை கொண்டு என்னோடு மணந்து கொண்டவள். கடந்த சின்ன கூலி கேட்பாருண்டா ஆதத்தம் கண்ணே? அம்மா, சீட்டை எடுத்துக்கிட்டு மகாமேரு மலைக்கு போய் அந்த கிளை மக நாடுகளையும் முதல்ல கொண்டுட்டாங்க. அப்புறம் மாணிக்கவல்லியும் கூட்டிக்கிட்டு சேதையை எடுத்துக்கிட்டு புஷ்கரபுரிக்கு வந்தாங்க. அந்த ஊரு ராஜா தன் மகளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ராணி அம்மா யோஜனை செய்து சுற்றுப்புறத்துல இருக்கிற ஆண்டி பிரதேசங்கள் எல்லாம் வரவழைச்சு ஒவ்வொரு நாளைக்கு சோறு போடணும்னு சொன்னாங்க. எனக்கு புண்ணியம் தடவா இல்ல புருஷனை தேட தன்யாசியா போன அம்பியாநிதி கடைசி நாள் விருந்துல கிடைச்சாரு. ராஜா கிட்ட ஊருக்கு போய் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு மூணு பெண்ணையும் அழைச்சுக்கிட்டு அம்பியாநிதியும் கூட்டிக்கிட்டு மணிப்புரிக்கு வந்தாங்க. புருஷனை கண்ட உடனே இளவேணிக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பதி அம்மா திட்டன வாயில தவிட்டதான் அள்ளி கொட்டணும். பொம்பளைய விஷயம் தெரிஞ்சதுதானே, சந்தோஷம் வந்தா சிரிப்பாங்க, கஷ்டம் வந்தா அழுவாங்க. ஆம்பளைங்க மட்டும் கெட்டிக்காரங்க, கஷ்டம் வந்தா சிரிப்பாங்க, சந்தோஷம் வந்தா அழுவாங்க. நம்ம படிச்ச ஒரு மாதிரி பேசலையே. ஆமா, நேற்று சாம எழுதி கொடுத்தியே, சரியா எழுதுனியா? சொன்ன தாண்டி எழுதுன. என்னத்த சொன்னேன்? வெங்காயத்துக்கான பெருங்காயம் இருக்கு, மிளகாக்கான மிளகு இருக்கு. உங்க அப்பா உன காசு கொடுத்து படிக்க வச்சா தானே? ஆமா, பணம் கொடுத்து படிச்சவெல்லாம் உச்சில இருக்கான், தான் குச்சில இருக்கேன். சருத்தான் போடி. எனக்குன்னு பிறந்தைய இதெல்லாம் படிக்க உட்காருங்க. கதைய சொல்லுங்க. ராணி அம்மா குணவதி ராஜா கிட்ட சேலையை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த ரெண்டு பொண்ணுகளும் சேலையை பார்த்துக்கிட்டு இந்த சேலையை கொண்டாந்த வீரபுருஷனை தான் கண்ணாலம் கட்டிக்குவோம், இல்லன்னா சேலையை தொடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ராணி அம்மா சர்தானு அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு புறப்பட்டுட்டாங்க. சன்னியாசிய பத்தி இன்னும் நீங்க ஒண்ணுமே சொல்லலைங்கட, இனிமே தாங்க வருதுங்க. எங்க இருந்து பத்திக்கு சாமான் இருந்துதான் எல்லாம் முன்னாலதான் நீ கூப்பிட்ட வருவியா? அது மட்டும் பிள்ளையாரு மாதிரி அதையாம உட்கார்ந்து எனக்கு மந்திரம் தெரியும். ஒரு நிமிஷத்துல இந்த விஷத்தை எடுக்கணும். நீங்க கதையை சொல்லுங்க, கவலைப்படாதீங்க அம்மா. அவர் பெரிய மந்திரவாதிங்க, ஒரு நிமிஷத்துல விஷத்தை எடுக்கிறார். நீங்க கதையை சொல்லுங்க. புறப்பட்டாங்களா? புறப்பட்டு போற பாதையில இளப்பாரணத்துக்கு ஒரு நந்தவனத்துல தங்கினாங்க. அம்பியாநிதியும் ரெண்டு பொஞ்சாதியும் போனது வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பதி ஆம்பளை அல்லங்கிறது அந்த அஞ்சு பொம்பளை எடுத்துன்னு தெரிஞ்சுட்டதா? தெரிஞ்சுதான். அந்த அஞ்சு பொண்ணையும் தம் புருஷனுக்கே கட்டி வச்சிருந்து நிச்சயமாயிடுச்சு. ஓஹோ, இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த அஞ்சு பொண்ணுகளும் நந்தவனத்துல விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு மாத சன்னாசி என்ன அழகான சோழ நறுமணம் வீசும் வெள்ளிய பூங்கா, வெப்பத்தை தணிக்கும் குளிர்ந்த நிழல். அதோ பாருங்க, அந்த மாந்தளி ரசிகர்கள் எத்தனை வண்ண பேதங்கள். ஆஹா, என்னமா இந்த மலர் அழகி பாருங்க. காலையில் பூத்து மாலையில் கருகும் மலர், அந்தியில் வீசும் தென்றல், கதிரவனின் வர்ணஜாலம், பறவைகளின் ஓலம், இவற்றிலே இவ்வளவு மோகமா? நமச்சிவாயம், மானிட பிறவிகளே ஒரு விசித்திர விளையாட்டு. யாரிடி இவர் நம்மை பரியாசம் செய்கிறார்? எங்களை கண்டு இயற்கை வளம் கொண்டு இப்படி மகிழும் நீங்கள் மலைப்புகையில் இருக்கும் செயற்கையின் சிறப்பு கண்டால் என்ன செய்வீர்கள் என்று நினைத்தேன். சிரிப்பு வந்தது. அப்படிப்பட்ட விசேஷம் என்ன சுவாமி? ஆடுகின்ற முயல், பாடுகின்ற மான், ஓடுகின்ற பூஞ்செடி, இன்னும் எத்தனையோ அதிசயங்கள். ஆனால் அதிகள் பார்க்க முடியாது. நாங்கள் பார்க்க முடியுமா சுவாமி?
என்போன்ற ஞானிகள் துணை இருந்தால் காணலாம், சீக்கிரம் திரும்பியும் வந்துவிடலாம். ஆனால் வயிற்று போக நான் சித்தமா இல்லை. என்னடி செய்வது, வயிற்று போக மறுக்கிறாரே சுவாமியார். இன்றைக்கு பயப்படுகிறார் போலும். சுவாமி, நம்புகிறோம் உங்களை. நகரடைந்த பின் இங்கு வருவது துர்லபம். இன்று பார்த்தால் தான் உண்டு. தயவு செய்து அழைத்து செல்லுங்கள். நமச்சிவாயம், இந்த பெண்களை கண்களில் ஏன் காட்டினாய்? மனதில் ஆசையை ஏன் மூட்டினாய்? விவாதம் செய்கிறார்களே, என்ன செய்வேன்? சரி நமச்சிவாயம், உன்மேல் பாரத்தை போட்டு அழைத்துச் செல்லுகிறேன். நீ விட்ட வழி நடக்கட்டும். பாருங்கள் போவோம். விளையாடு போனவர்கள் இன்னும் தெரியவில்லை, என்ன காரணம்? இந்த நேரம் ஆகிட்டதே. பேசும் சுவையில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டோம். எங்க போயிருப்பார்கள்? இன்னும் சிறுகுகள், கவரமறியாத கண்ணிகள். விழித்தவரி போயிருந்தா அஞ்சக உலகம் இது. ஆட்களை விட்டு தேட வேண்டும். நாற்பது யாருங்க? விளையாடு போனவர்கள் திரும்பவில்லை இன்னும். சென்று பாருங்க. இருங்கள், நானும் சென்று பார்க்கிறேன். அவர்கள் பெண் ரசிகளே, இந்த அறைக்குள் தான் அற்புதங்கள் இருக்கின்றன. ஆனால் கூட்டமாக நுழைவதில் பயனில்லை. ஒவ்வொருத்தியாக என்னுடன் வாருங்கள். ஏன் தயக்கம்? என்ன மயக்கம்? இந்த பேச்சுக்கும் செயலுக்கும் அர்த்தம் என்ன? துறவே இல்ல அந்த பிறவே பசுத்தோல் போட்டு புலி. ஆமாண்ட காலத்தே என் இச்சை அறிந்தும் வெச்சையே. கடுவாதி, வேண்டாம் கடுமதி, இவரிடம் இருந்துவிடும். பவளவாய் பைங்கிலியே, என் உயிரை குடிக்கிறது உங்கள் கட்டளவு, காமம் சுட்டடிக்கிறது உடலை. இனி விட்டிருக்க மாட்டேன் என் தங்க கட்டிகளை. விட்டுகை கட்டி பிடித்த கைகளை பிறப்பேன் நெஞ்சத்தை. நீ யார்? உண்மையை சொல். நமச்சிவாயம், நமச்சிவாயம். தாயே, நான் ஒரு திக்கற்ற சன்னியாசி. பெண்களின் மேல் மயில் கொண்டு மதிவிட்டு போனேன். உன் காலை பிடிக்கிறேன். கருணை செய்து என்னை காப்பாற்ற வேண்டும். நமச்சிவாயம். தண்ணி பெண்களை கற்பழித்து துணிவது, கண்டுவிட்டால் பல்லை காட்டி செஞ்சுவது. ஏகுணம் படைத்த நாய்க்கு பேர் சாமியா. குச்சி வந்தது தாயே, என்னை மன்னித்து விடு. நான் பிழைத்து போகிறேன். இனிமேல் பெண்களை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. இது சத்தியம். ஓ, வஞ்சகத்தை மறந்து வாழ்வு நடத்து. புத்திதாயே. ஓடு, இல்லாத இங்கு. நமச்சிவாய். அப்பதான் எல்லாரும் ஊர் வந்து சேர்ந்தாங்க. பெரியராஜா சங்கதி எல்லாம் கேட்டுக்கிட்டு அம்பிகா நிதிக்கு பட்டம் கட்டி வச்சாரு. ஆனா அம்பிகா நிதி மகாராணிக்கு அந்த பட்டத்தை கட்டி வச்சு எல்லாரும் சௌச்சமா இருக்காங்க. இதுதான் கடன். எப்படி இருக்குது? அப்படிதாயா இருக்கு. ஏண்டி ரொம்ப வலிக்குதா? இல்ல குடு குடுன்னு இருக்கு. இந்தாமா, புருஷனை திட்டத்துக்கு தான் கை மேல பலன். கல்லந்தாலும் கடலாம் புல்லந்தாலும் புருஷன். போய் பல்ல கெடுத்துக்கிட்டு பச்சை தள்ள முடியும். இனிமே திட்டாத போ. உங்க மகாராணியை பார்க்க முடியுமா? நேர அரண்மனைக்கு போனீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். எங்க மகாராணி ரொம்ப நல்லவங்க. சரி வரலாம். வாருங்கள். யார் நீங்கள்? கைவல்யபுர தனசுகுமாரன், நெய்யராஜன். இவன் எனது நண்பன். வந்த காரணம் என்னவோ? ஆதித்தபுரி மன்னன் மகள் அபூர்வ சிந்தாமணி தன்னை மணக்க வரும் ஆடவரிடம் சன்னியாசி ஒருவர் கற்றுக் கொடுத்த மூன்று கேள்விகளை கேட்கிறார். விடை சொல்லாதவர் தலையை வெட்டுகிறார். விடை சொல்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லன்னா தலையை வெட்டுறதுன்னு இதுவரையும் 999 தான் வச்சாச்சுங்க. பிடி கண்டுபிடித்து அவரை வெள்ளவே தேசம் சுத்துகிறேன் நான். வியப்பான செய்தி. அந்த சன்னியாசியா கேள்விகள் என்ன? சிந்தாமணிக்கு குருமங்களா மகாராணி. முதல் கேள்விக்கு வரை மதிவந்தபுரத்தில் கிடைத்தது. இரண்டாவது கேள்வியின் விட இங்கு இருப்பதாக அறிந்து தங்கள் உதவியை நாடி வந்தேன். என்ன? எனது நாட்டில் இருக்கிறதா கேள்விக்கு விடை? இளவரசே,
போக முதலிகள் யாவும் கிடைக்கும். கேள்வியை சொல்லும். இதுதான் அந்த இரண்டாவது கேள்வி. மண்ணுலகில் பெண்ணாக பிறந்து ஆண்களிடம் பூண்டு அமைச்சு தொழில் புரிந்து பஞ்ச வஞ்சியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும்போது அப்பெண்களை சிறை கொண்ட சன்னியாசியை அடித்து துரத்திய அறிவு இருக்கின்றாரா இறந்து விட்டான் அவன் யார்? என்னிடம் அவன் பெற்ற படிப்பினையும் விளக்கமே இந்த கேள்வி. என் சகோதரிகளை மீண்டும் கவர்ந்து செல்லவே என்னை பற்றி விசாரிக்கின்றான் அந்த கேள்வி மூலம். இந்த கேள்விக்கு விடை சொல்ல நான் உங்கள் உதவிக்கு நன்றி மகாராணி. மூன்றாவது கேள்விக்கு விடையறிய நவிக்கேதபுரம் போக வேண்டும். திரும்பவையும் தங்களை அழைத்துச் செல்லுகிறேன். விடைதாருங்கள். நல்லது. அயோக்கியனின் ஆணவத்தை ஒடுக்கி நீதியை நிலைநாட்ட வெற்றிகரமாக திரும்பி வாங்க. சந்தமபுரத்து அரண்மனையைச் சேர்ந்தது நந்தவனம் போல் தெரிகிறது. ஏந்தம்பே, மூணுல ரெண்டுக்கு விட சுலமமா கிடைச்சு போச்சு. அந்த வெண்டையை வச்சுக்கிட்டு அதை ஒரு கை பார்த்துடுவேன். உன் பேட்டை கேட்டால் அரைக்கிறது தாண்டின வந்ததுதான். அதுக்குள்ள புறப்பட்டு ரொம்ப நாளாச்சு. ஊருக்கு போகலாமேன்னு பார்த்தேன். சந்திரபுரத்தை அடைந்து விட்டோம். நதிக்கீழபுரமும் பக்கத்தில் தான் இருக்கிறேன். தம்பி, நீ ரொம்ப கலைச்சு போயிட்ட. நான் போய் வயசு துரத்திட்டு உனக்கும் கொண்டு வரேன். தம்பி கொஞ்சம் படுத்துரு, இதோ வந்துருக்கேன். அரசகுமாரனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சுந்தராங்கதன் பசியா கடைந்தார். இது எங்கிருந்து விழுந்தது? அந்த கண்ணி அளித்தவள் இந்த கண்ணிதான். இவ்வளவு கருணை உள்ள நீ யார் என்பது தெரியவில்லையே. இந்த சந்திரபுரத்தையாலும் சுந்தரகேதுமகள் சுந்தரவல்லி. நீ யார்? இங்கு வந்து சயனித்திருப்பானே. நான் ஒரு வழி போக்கம். ஓஹோ, வழியின் போக்கை அறிந்துதான் வந்தீர்கள் என்று சொந்தளித்தார்கள் என்று. வழியின் போக்கு வெளியின் சந்திப்பில் முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் வழி போக்கிறது மான் போன்ற மங்கையில் மனமறிந்து மகிழ வைக்கும் மனப்போக்கு. சுந்தரவல்லி, நான் ஒரு அரசகுமாரன் தான். ஒரு காரியார்த்தமாக நதிக்கீழபுரத்துக்கு போகிறேன். உடன் வந்த நண்பன் உணவு தேடப் போயிருக்கிறான். நான் வழி நடந்த கடைப்பு தீர இப்படி படுத்தேன். மன்னிக்கவும், நான் வருகிறேன். இல்லுங்கள். என்ன அவசரம்? உங்கள் அரண்மனையில் இருந்து போகலாம். ஆஹா, உங்களை போல் அழகரே நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. நல்லது, இப்பொழுது பார்த்து விட்டாயல்லவா. அகித்தவள் கண்ணிலே பானைத்தோட்டை காட்டி மறைப்பதா ஞானம் அண்ணானவே? கண்டால் தீர்வதா காதல்? இல்லை, உண்டால் தான் தீரும். அதற்கு நான் என்ன செய்வது? தாங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது பெண்ணே. நான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரையில் வேறு எதை பற்றியும் நினைப்பதற்கே இல்லை. அதிகார பிரச்சனை ஆக வேண்டிய காரியத்தை இங்கிருந்து நானே முடித்துக் கொடுக்கிறேன். என்னுடனேயே தங்கியிருந்தேன். அது உன்னால் முடியாது, இது என்னால் முடியாது. என்னால் முடியாததென்று என்ன காரியம் சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு சரியான விடை தெரிய வேண்டும்.
இவ்வளவுதானா? என்ன தெரிஞ்சது? சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியும் உயிருடன் இருக்கின்றார்களா? இறந்து விட்டார்களா? அல்லது சுதாமதி என்ன கதி? உபசரிக்க போறீங்களா? நானும் அவரு கூட வந்தவன்தா, என்னை கொஞ்சம் கவனிச்சீங்க. என்ன நடந்தது? ஆள் மாறாட்டமா அல்லது புத்தி மாறாட்டமா? இந்த அம்மாளின் புத்தி மாறாட்டத்தால் வரும் போராட்டம். ஒழுங்கா சாப்பாடு கிடைக்கல, 10-15 நாள் தங்கி போவோமே. உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, பசி பசி, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. என்ன தம்பி, சோத்தால் அடித்தே சோறு, இது சோறு இல்லாவிட்டாலே போகும் உயிர். சோத்தால் அடித்தே செவரு, உண்டு உறங்குவனே சோறு. உன்னை நான் கூட்டிக் கொண்டு வந்தது என்னுடைய வடிகட்டிய முட்டாள்தான். எது தம்பி அப்படி சொல்லிட்டு என்னதான போகணும்? இது படையே நடந்தும் இவனு எந்த மூலம்?
சொல்லிட்டாங்க. இவங்களை பிடிக்க நாங்க பட்டுப்பாடு. இந்த பாருங்க. சரி விடுங்கள், போங்கள். நீங்கள் யார்? நான் கைவல்யபுரத்து அரசகுமாரன் விஜயரதன். இவன் எனது நண்பன். ஒரு காரியமாக நரிசீலபுரம் போகிறோம். வழியிலே நந்தவனம் நன்றா இருந்தது. ஏற்பாடு தங்கினோம். இந்த கன்னி மாடத்தை சேர்ந்த நந்தவனத்தில் ஆண்கள் நுழைவதே குற்றம். காவலர்களையும் அடித்து காய பிடித்திருக்கிறீர்கள். தவறுதானே? அவங்களும் அடித்தாங்க, நாங்களும் அடித்தோம். இதுல என்ன மாத்தவரு? கன்னி மாடத்து நந்தவனம் என்று எங்களுக்கு தெரியாது. தெரிந்து செய்தால் தானே குற்றம். தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்துக்கு நான் அளிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன்னை பார்த்தா கொடுமைக்காரி போல் தெரியவில்லையே. என்ன தண்டனை விதிப்பாயோ? ஆண்களை கண்ணால் காண்பது தவறென்று வெறுத்து வாழ்ந்தேன். என் விரட்டியை விரட்டி அடித்த வீரருக்கு அந்த தண்டனை தான் அளிக்க வேண்டும். சுவையான உணவு தயாராகட்டும். வீணாக விருந்ததற்கு நாங்கள் போக வேண்டும். சுவையில் உணவா பார்த்து விட்டே போகலாம். உணவு மட்டுமல்ல அன்பரே, என் உடல், பொருள், ஆவி மூன்றையும் தங்களுக்கு விருந்தாக படைக்க துணிந்துவிட்டேன். என் ஜீரண சக்திக்கு சோதனையா? அழகரே, எதற்காக நரிசீலபுரம் போகிறீர்கள் சொல்லுங்கள். என்னால் இன்ற உதவிகளை செய்கிறேன். பெண்ணே, அபூர்வ சிந்தாமணி கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும். இரண்டு கேள்விகளுக்கு விடை தெரிந்து விட்டது. மூன்றாவது கேள்விக்கு விடை அறியவே நரிசீலபுரம் போகிறோம். ரொம்ப சரி, தங்கள் காரியம் இப்பொழுதே முடிந்துவிட்டதென்று வைத்துக் கொள்ளலாம். எப்படி? அந்த கேள்வியின் விடை உனக்கே தெரியுமா? தெரிந்து சொல்வது வெகு சுலபம். நரிசீலபுரத்தை ஆண்டு வரும் மன்னரே எனது ஆசா. என் விருப்பத்தை மறக்காமல் முடிவு பெறுவார். ஆனால் ஒன்று, என் கோரிக்கையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கோரிக்கை? நிழலை வருத்திருந்த என் உள்ளத்தில் காதலனும் வெண்மை தோன்றிவிட்டது. இன்ப நிழல் வேண்டி ஹிருதயம் துடிக்கிறது. என் உடல் குளிர, உள்ளம் குளிர தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண்ணே, கல்யாணத்திற்கு இது காலமல்ல. நாடி வந்த காரியமும் அதனடையும் வெற்றியும் முக்கியமானவை. மூன்றாவது கேள்விக்கு விடை தெரிந்த பிறகு வேண்டுமானால் மணந்து கொள்கிறோம். மணந்து கொள்கிறீர்களா? அப்படியான நானே விடை தெரிந்து சொல்கிறேன். கேள்வி என்ன? தம்பி தம்பி சொல்லாமே. சொல்வது உச்சிதம் அல்லவன். எதற்கு வம்பு? ஏன் அஞ்சுகிறீர்கள்? அதிலும் உண்மையை காதலித்த கண்ணியிடத்தில் இப்படித்தான் சுந்தரவல்லியும் கேட்டாள். சொன்னவுடன் சூறைக்காற்று போல் சீறி பாய்ந்து சிறையில் அடைத்தாள். தலை சத்தியது தம்பா முடியமாக போச்சு. சிங்கம் போல் வந்திருக்கும் தாங்களா ஒரு பெண்ணுக்கு பயப்படுவது? நன்றாய் இருக்கிறதே நியாயம். உங்களை போல பயங்காரியனை நான் கண்டதே இல்லை. சரி, இதுதான் கேள்வி. தம்பி, நான் சொன்னேன். சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியம் உயிருடன் இருக்கின்றார்களா? இறந்து விட்டார்களா? அல்லது சுதாமதி என்ன கதி? என் ஆட்டானை குறி சொல்லி படிக்க உனக்கு எவ்வளவு துணிவிருக்க வேண்டும்? துரோகி, உன் வாய் கொடுப்பேன். தம்பி சொன்னேன். என்னுடன் வந்தது தூங்குவதற்க? ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தா தூக்கம் வராம என்ன தந்து வரும்? காரியத்தில கருத்திருந்தா தூக்கம் வருமா? ஆமா, தன் சிறையிலேயே இருந்தால் வந்த காரியம். அதான் தம்பி, உட்கார்ந்து மூளை போட்டு கொடுப்பிட்டே இருங்க. சரி இரு தம்பி. கரு, என்ன இது? நம்ம தொழிலெல்லாம் மறந்து போச்சு தம்பி. அதை ஞாபகப்படுத்தும். ஐயா, ஏன் நீங்க யாரு? நாங்க ஆறும் இல்ல குளமும் இல்ல மனுஷன். அது தெரியுது, நீ யாருன்னு கேட்க. நாங்க ரெண்டு பேர்.
அந்த ரெண்டு பேர் தான் யாரு? காத்தவரைய விட்டு பசங்க. என்ன காத்தவரையன் இன்னும் உயிரோட இருக்காரு? அப்ப உங்களுக்கு என்ன வேலை? குத்து சிந்தனை, திடாமுத, திடீர் பாய்ச்சல், சுழியரசி, கிறுக்குப்பட்டா, நறுக்கு கம்பு, இதெல்லாம் கத்து கொடுக்கிற வேலைங்க. அப்படிங்க வந்து ஒருத்தனை ஒரே அடியில நல்லாத்தன என்ன செய்யறதுங்க? நான்கு வேலை சிங்கமான ரெண்டு வேலை இருக்குதுங்க. அது என்ன பிரமாதம் உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு காமிச்சு தரங்க கத்துக்கீங்க. என் பேர் இருக்கும் இங்க எதுவும் பட்டாங்க. பாருங்க நான் வந்து காட்டுறேன். சரி ஒரு பாடம் ஊருக்கு போயிட்டான். உரையில் தலை வைத்த பிறகு உலகைக்கு பயந்து என்ன செய்கிறது? எவ்வளவுதான் இடையூறு வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடுவது வீரனுக்கான என்ன? நீதான் நம்பி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கேள்வி வேற கேட்டுடுற. ஆம் வாசவன் தான். நான் நதிசீலபுரம் போகிற வரைக்கும் ஒருவர் கூடவும் பேசக்கூடாது. சரி தம்பி. தெரிந்ததா? இப்படியானா வயிறு பைசா கூடவா? பசியில உயிர் போகும்போது கூடவா? ஆம் பேசவே கூடாது. எல்லாம் ஜாடைதான். அப்படியானா இந்த மன்னவனை படைத்த ஆண்டவனுக்கு தான் என்ன ஓர வஞ்சனை? ஊமையாக்கி விட்டாரு. நீங்கள்
அந்த மாளிகை போய் சாப்பிட்டு விட்டு இறைப்பாருங்கள். நாளை விடுந்ததும் போகலாம். இவளை கூட்டிக் கொண்டு போங்கள். உண்மையாக இருந்தாலும் என்ன அழகு! என்னை மணந்து கொள்வதற்கு ஏற்றவர் இவர் தாண்டி. ஏன் தம்பி, இந்த பக்கம் ஆம்பளை பஞ்சம் அதிகமா? ஏன் இப்படி கேட்கிறாய்? இல்ல, உன்கிட்ட வந்து கிராய்க்கு மோதிரத்தை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு தம்பி. இந்த பக்கத்துல பெரிய சண்டை வந்து நல்ல ஆம்பளைகளா செத்து போயிருப்பாங்க. இருக்கும், இல்லாட்டி போனா ஆம்பளை பைத்தியம் பிடிச்சு ஏன் இப்படி அலையுதுவோ? பெண் பிள்ளை பைத்தியம் பிடித்த ஆண்மகன் இருக்கும் போது ஆண் பிள்ளை பைத்தியம் பிடித்த பெண் பிள்ளை இருப்பதில் என்ன தவறு? நியாயமான கேள்வி. இனியும் ஊமை என்று என்னை ஏமாற்ற முடியாது. ஐயா, தூக்கம் இல்லாமல் மறுபடியும் தங்கள் முகம் பார்த்து மகிழ வந்தேன். தேவாமிதம் போல் வாய்மொழியும் கேட்டு நான் இந்த மச்சகரத்தரசன் மகள் பற்றி வேண்டும். ஐயா, நான் கைவல்யபுரத்து இளவரசன், நதிசீலபுரம் போகிறேன். நதிசீலபுரம் பக்கத்தில் தான் இருக்கிறது. ஏன்? ஒரு கேள்விக்கு விடை தெரிய வேண்டும். உள்ளதை ஒருவர் இடம் சொல்ல வேண்டாம். வயதில் ஏற்படும் இன்னல்களை தவிர்க்கவே ஊமைகளாக நடிப்போம். அந்த கேள்வி அவ்வளவு கடுமையானதோ? பட முடியா சினித்துயரம் பட்டதெல்லாம் போதுமே. ஏ, அந்த கேள்வி சொல்வதில் என்ன கஷ்டம்? பெண்ணே, அந்த கேள்வி நானே சுயமாக கேட்பதன் ஆதித்தபுரி அரசகுமாரியின் கேள்வி. உண்மையில் அதற்கு விடை என்ன என்பது எனக்கே தெரியாது. தெரிந்து கொள்ளத்தான் அலைகிறேன். நான் உதவி செய்கிறேன். உன்னை போல் உபகாரம் செய்ய முன்வந்த பெண்களிடம் அந்த கேள்வியை சொன்ன உடனே நான் யாரையோ படித்து விட்டதாக கோபம் கொண்டு எங்களை துன்புறுத்தினார்கள். அதனாலே அந்த கேள்வியை சொல்வதென்றால் யோஜனை. இளவரசே, அந்த பெண்களைப் போல் நான் அவ்வளவு கடிதம் சித்தமிடவில்லை. மேலும் என் ஆசை குகந்து அனங்கனுக்காக கெடுதல் செய்வேன். பெண்ணை, அந்த கேள்வி சன்னியாசி கூதவிய சுதாவும் காணாதமதியும் உயிருடன் இருக்கின்றார்களா, இறந்து விட்டார்களா, அல்லது சுதாமதி என்ன கேதி? அதே கொலைப்பாடவா? என் குருநாதியா நிந்தித்தார். அவரது அந்தரங்க வாழை பறித்த உன் நாளை அழிக்க வேண்டும். உன்னை உயிரோடு விடுவதே பாவ காரியம். இதோப்பா, உன்னை அழைக்கிறது எவ்வளவு அனுப்புகிறேன். நதிசீலபுரம் என்பது இதுதானே? ஆமா. இதை யாரும் நடத்தும் பெயர் மலைவரை சக்கராட்டி. தம்பி, சக்கரவர்த்தியால் தாக்குங்கள். ஐயா, பத்திரத்தில் இரவு தங்கலாமா? தங்கலாம். உங்களுக்கு வேண்டும் அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கிறேன். அதிகாரிகளின் தன்மையை அரசாட்சியின் அளவுகோலாகும். இவரின் பேச்சிலிருந்து சக்கரவர்த்தியின் நல்லதும் புரிகிறது. ரொம்ப நல்லது. ஏதோ மனோவியாதியினால ஒரு மாதிரியாகத்தான் இருக்கேன். ஏன், ஏதோ சாதனமும் நடந்திருக்கும். அப்படி ஒண்ணும் இல்லை. அவரை பார்க்க வேண்டுமானால் எப்படி, எங்கே பார்க்கலாம்? கோட்டையிலிருந்து கிழக்கு வாசல் வழியா வெளியே வருவேன். அங்க சுலபமா சந்திக்கலாம். வாங்க போறேன். நல்லது. நாளை காலையில் நான் மட்டும் சென்று சக்கரவர்த்தியை சந்திக்கிறேன். அரசகுமாரை போல் வளர்ந்தப்பா இங்கே ஏன்? மன்னர் பெருமான் கைவல்யபுரத்து அரசகுமாரன் மெய்யா? என்ன, உங்கள் தரிசனம் பெறவே இங்கு நிற்கிறேன். என் ஆரியன் நம்ம கையூகத்தேதரின் புத்திரனானி
அப்பனே எப்படி வந்தா இங்க? நேற்று மாலை அரண்மனைக்கு செல்வோ. நீ வரும் செய்தி முன்னரே ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை? உன் தாய்கண்டை தவிக்கின்றாலே தவிக்கமா இருக்கிறாங்க. நான் இங்கு வரும் செய்தி அப்பாவுக்கே தெரியாது. அதனால் தான் முன்னால் அறிவிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். உன் தந்தையும் நான் ஒரே குருபலத்தில் படித்தான். அவர்களை பார்த்து வெகுக்காக இப்பொழுது உன்னை காண நான் பெரிதும் மதித்து அறிகின்றேன். முதலில் நான் உணவு கொண்டு வருமா? நானே நான் தினசரி நடத்தும் கடமை உங்களுக்கு. பல நாட்டு வளங்களையும் சுற்றி பார்த்து வந்தேன். எல்லாவற்றையும் கண்டாயிற்று. நாளைய தினம் திரும்பி போவதாக இருக்கிறேன். துணையும் படையும் இல்லாமல் நாட்டு வளம் காண வந்தேன் என்பதை நான் நம்ப வேண்டும் என்கிறேன். உண்மையில் நான் இந்த காரியம் கூட்டுவேன். கேட்கும் உதவிகளை தவறாமல் செய்கிறேன். தங்கள் முன்போகம் என் மனதை மாற்றிவிட்டது. நாடி வந்த காரியத்தை முற்றிலும் மறந்துவிட்டது. ஆகையா ஊருக்கு செல்ல விரும்புகிறேன். நான் கோபக்காரன் என்றாலும் உன்னிடத்திலுமா தினம் நடப்பேன். என் ஆத்த நண்பனை மைந்தனையாக சொல்லப்பனேன். என் தமையன்மார் ஆறு பேர்களும் அநியாயமாக மடிந்தார்கள். பெற்றோருக்கு உதவியாக மீதம் இருப்பவன் நான் ஒருவன் தான். என்ன மடிந்தார்களா? எப்படி? ஆதித்தபுரம் தளத்தின் மகள் அபூர்வத்தின் தமிழ் தன்னை மணக்க வருகிறவரை மூன்று கேள்விகள் கேட்கிறார். பதில் சொல்ல தவறினால் தலையை வெட்டி மாய்க்கிறார். அநேக மன்னர்களும் என் தலைமார்களும் அவ்வாறே மாட்டார்கள். அவன் கேள்விகளுக்கு பதிலறிந்து அவரை வென்று ஆனந்தையின் அபிவிருத்தியை துளைக்கவே இப்படி அறிகிறேன். இரண்டு கேள்விகளுக்கு விடை தெரிந்து விட்டது. மூன்றாவது கேள்விக்கு விடை தெரியவே இங்கு வந்தேன். பிறந்தவர்களுக்கு அவ்வளவு மனதையா? அப்படி அந்த மூன்றாவது கேள்வி என்ன? அதை மட்டும் கேட்க வேண்டாம். மறுபடியில் பெண்கள் சிலரிடம் அந்த கேள்வியை சொல்லிவிட்டே நான் பட்ட பாடு போகும் துன்புறுத்தராக ஆகுவேன். யார் அந்த பெண்கள்? சந்திரபுரத்தரசுமுறை சுந்தரவன், மல்லாரபுரம் தரசகுமாரி செல்வநாயகன், மட்டபுரம் தரசகுமாரி சத்தியவேணி. இவரை என் மாணவிகளாய் பெயர். ஏதேனும் அவதூறு பேசி அவரை புண்படுத்தி இருப்பார். இல்லையா? அபூர்வ சிந்தாமணி கேட்கும் மூன்றாவது கேள்வியைத்தான் சொன்னேன். மூன்றது கோபம். அப்படியானால் கேள்வியில் ஏதோ குற்றம் இருக்க வேண்டும். என்ன குற்றம் இருக்கிறதோ நான் அறியேன். கேள்வியை கேட்டதும் புலி போல் சீறினார்கள். தாங்களும் அம்மாதிரி பெண் புத்தி பின்புத்தி தானே. நானும் அதிகமாக செய்வேன். செய்தி சொல்ல கேள்வியில் உள்ள குற்றமும் விடையும் ஆராய்ந்து சொல்கிறேன். என்னவோ திசைகளை பின்பற்றாமல் இருந்தால் சரி.
இதுதான் கேள்வி. சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியும் உயிருடன் இருக்கின்றார்கள். அவனுக்கு வயது 25, இப்போது 40 மேல் இருக்கும். அப்படி வாழ்க்கையில் இன்பமுக்கும் அல்ல, மரணத்தையும் இழந்த மகாபாதிகள். கோபம் என் கண்களை மறைத்துவிட்டது. சஞ்சலப்படாதே. அந்த கேள்வியை இன்னொரு முறை சொல். மறந்து போய்விட்டது, ஞாபகத்துக்கு வரவில்லை. ஐயோ, கூடியவன் புத்தமக்க உன்னை கொலை செய்யவும் துணிந்தேனே. நீ அஞ்சுவது நியாயம்தான். அப்படி நான் வந்தவன் அல்ல, உன்னை செஞ்சினேன். சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு ஒரு கெடுதலும் செய்வதில்லை. அந்த கேள்வியை சொல். சன்னியாசி உதவிய சுதாவும் ஆகாத மதியம் உயிருடன் இருக்கின்றார்களா, இறந்து விட்டார்களா, அல்லது சுதாமதி என்ன கதி? இந்த கேள்வி அதை சுயமாக கேட்பதா யாரேனும் கற்றுக் கொடுத்தார்கள்? சிந்தாமணியின் ஆசானாகிய சன்னியாசி ஒருவர் கற்றுக் கொடுத்தார். சன்னியாசி உங்களுதான் இப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது. அந்த சரியான சன்னியாசியின் சூழ்ச்சிதான் இது. அந்த கடலை உன்னால் பிடித்துக் கொடுக்க முடியுமா? மூன்றாவது கேள்விக்கு விடை மட்டும் தெரிந்துவிட்டால் அந்த கயவன் சிறகு உங்கள் களத்தில். அவனை பயிர்த்திருக்கும் நான் நெருங்கிவிட்டது. அந்த பெண்ணையும் வாழ்க்கையையும் அன்றாடம் சித்தவதை செய்யும் காட்சிதான் மூன்றாவது கேள்விக்கு நேராக விடை. என்ன உண்மையான? ஒரு சமயம் நான் வேட்டைக்கு சென்று பாதிவழியிலேயே திரும்ப இருந்தது. அரண்மனைக்கு சென்றேன். இந்த புறத்தில் என் மனைவி இல்லை. அவளை தேடி நண்பனன் சென்றேன். அங்கு நமது கள்ள நட்பை கண்டுவிட்டார். நல்ல ஒரு வழி கண்டுபிடிப்போம். தனிமையில் வந்தது தனியாக வரவில்லை. இச்சை, ஞானம், கிளியை ஆகிய மூன்று சக்திகளையும் உரியடிக்கும் நன்மையுள்ள முப்பெரும் நண்பர்களோடு வந்திருக்கிறேன். எங்கே தங்கியிருக்கிறார்கள்? பெருவணிகள் மணிவண்ணன் செட்டியார் வீட்டில். தாங்கள் வந்தது சிந்தாமணியின் கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தான். என்ன யோசிக்கிறீர்கள்? இதுவரை மாதத்தில் புகத்து அடைந்தவர் மிகவும் பயணம். தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என் மனமாக விரும்புகிறேன். அப்படியானால் இதில் தங்களாலான உதவியை நான் எதிர்பார்க்கலாம். நன்றாக. வாதம் நடப்பது எங்கே? அப்போது சன்னியாசி எங்கே இருப்பார்? சிந்தாமணியின் தனியறையில் வாதம் நடைபெறும்.
சன்னியாசி மேடையின் கீழ் உள்ள சுரங்கத்தில் இருப்பார். விடை சரி சரியில்லை என்று முடிவு செய்வதையா? சன்னியாசி தான் முடிவு செய்து சமைக்க வந்திருப்பார். மன்னவரே, இதில்தான் ஏதோ சூது இருக்கிறது. விடை அளிக்க முடியாது. 1099 பேர் மடிவதன் தான் இது எளிதான காரியம் அல்ல. இப்படியே விட்டுக் கொண்டிருப்பது தவறு. ஆகவே பல பேர்கள் கூடிய சபையின் முன்னர் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டால் நான் அவற்றிற்கு விடை அளிக்க சித்தமாயிருக்கிறேன். தயவு செய்து சபை கூட்டுங்கள். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல இல்லீங்க. எனக்கு கல்யாணம் செய்ய. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. ஆயிடுச்சா? இதான் முந்தைய ஆகலன்னு சொன்ன, இப்ப ஆயிடுச்சுங்கிற உன் புருஷன் பாரு. இந்த காலில் போட்டு போவாங்க பாருங்க, அந்த நகைய கொலுத்து. இல்ல இல்ல, விடிய கற்கண்ட கிழக்க மானத்துல மறைச்சது பாருங்க. வெள்ளி அதாங்க. எங்க முன்ன இங்கதாங்க தோட்டத்துல வேலைக்கு இருந்தாரு. அப்ப எங்க ரெண்டு பேருக்கும் வந்து வந்து ஆசை வந்துருச்சுங்க. நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் செய்து தருதுன்னு சத்தியம் செய்துகிட்டோங்க. நீங்களா? உன் பேரும் தங்கம், உன் குணமும் தங்கம். இதெல்லாம் என்ன வேஷம்? வேஷம் இல்ல, உண்மையா. கைவல்யபுரத்து எல்லோருக்கும் உன்னை கல்யாணம் செய்யற ஏற்பாட்டோடு வந்திருக்கு. இங்க இது ராசாதிவா கட்டிக்கிறது இல்ல. இனிமே நீ யாரு? என் ராசாதி தான். என்ன, நான் போய் இத்தனை நாள் ஆச்சு கவலை கவலை பட்டியா? அது ஏன் காக்குறீங்க? போங்க. மரத்தை பார்த்தா நீங்க, மட்டை பார்த்தா நீங்க, குளத்தை பார்த்தா நீங்க, குட்டிய பார்த்தா நீங்க. ஒரு நாள் ஒரு குரங்காட்டி வந்திருந்தானா, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. கவலை பார்த்தாலும் நீங்க, அந்த குரங்க பார்த்தாலும் உங்களை அதை தோணும். ஞாபகம் வரும்போது கண்ணை விரிச்சு மூடிக்கிறதா? கண்ணை மூடிதான் பார்த்தேன். மூணு வந்து நீங்க, முழுத்த வந்து நீங்க, பயணி பண்ணல நீங்க, பழவரை சட்டில நீங்க. போங்க. இன்னும் என்னத்தவா சொல்லட்டும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. அம்மா தம்பி எங்க? எந்த மரத்தை தேடிக்கிட்டு போயிருக்கேன். சரி, வாங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். வல்லவர் திருந்தார் வென்று முடிக்காத வினையும் டாக்டர். அங்கே கல்யாண கடற்பாவை காதலில் காட்டிவிட்டான். புறாவுக்கு வாழ்நிலை ஒரு கடுவாகும். கல்யாணம் காட்டிய வழியே சென்றேன். கண்ணியமான வெற்றியோடு திரும்பி வந்தேன். எல்லாம் முடிந்து விடுமாறு. நம் திருமணம் கூடவா? திருமணமும் தான், சித்திக்கு முத்தமும் தான். எத்தனை முத்தம் கொடுப்பான்? நாளைக்கா? 1000. இப்போது ஒன்று அச்சாரமாகும். என் உதவி மிகப் பெரிது. என் தோளுக்கு வலிமையும் வாளுக்கு கூர்மையும் என் கவதத்தை நிறைவேற்றி வைத்தார். உனக்கு என்ன தீர்மானம் செய்யப் போகிறேன்? இருக்கிறது பிரபு. வாடி மடியும் பயிருக்கு மழை போல் வந்தீர்கள். பறந்து போன இன்பத்தேனில் புலனும் ஊற்றுக்கள் மீண்டும் திறந்தது. இனி என்னை யாருக்கடமும் தெரியக்கூடாது. Thank you.
சுவாமி, நீ கஷ்டப்படுத்தும் கஷ்டத்தை உனக்கு மனம் புரியுங்கள். நாம் பட்ட கஷ்டத்திற்கும் பிட்டபுரங்களுக்கும் பலந்திருக்கலாம். நானே தான் சென்று வா. ஆயிரம் தொழில் நாளைக்கு அறிவுறு. பிறகு நான் யார்? உலகமே என் கையில். இன்னும் போர் துங்கிப் பேசிடும் வங்கிக் கொடிகளின் போராட்டம். கேள்விக்கு விடையளிப்போ முன்வரலாம். கேள்விகள் கேட்கப்படலாம். இந்த அபூர்வ சிந்தாமணியால் உருண்ட கதைகள் 999 ஆயிரமாக வந்த அழிச்சிங்கமே. கேள் முதல் கேள்வி. பெண்ணே, இந்த கேள்விகளின்படி உனக்கு தெரியாத என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே கேள்விகளை சொல்லித் தந்த ஆசிரியர் நேர்ந்திருப்பது நல்லதல்லவா? குடும்பத்தில் வாழ்ந்திருக்கும் சுவாமிகளே, வாருங்கள் வெளியே. விடையறியாத கேள்விகளுக்கும் விதைத்த விதைப்பை எங்களுக்கும் விளக்கம் கூட வேண்டாமா? வாருங்கள். காவல்களே, சுவாமிகள் வழி தெரியாமல் தடுமாறுவார். சுரங்க வாயிலை திறந்து அழைத்து வாருங்கள். நமச்சிவாயம். ஞானிகளின் மனப்போக்கையும் செயல்களையும் அஞ்ஞானிகளால் அறிய முடியாது. ஆமதிப்பை தாண்டவும் இந்த ஆத்மாவுக்கு சக்தி உண்டு. நமச்சிவாயம் கேள்விகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மேல் இருந்து பறக்கி பார்ப்பதுதானே நியாயம். சுவாமிகளின் அபார சக்திகளையும் பெருமைகளையும் நாங்கள் அறிய வேண்டாமா? தங்களை போன்ற மகான்கள் இப்படி மறைவிலேயே பதுங்கி இருந்து விட்டால் உலக உய்வதுதான் எப்படி? சுவாமிகளின் பார்வையில் விழுந்தால் ஆத்ம பரிசுத்தம் பாடி விடுகிறது. எல்லாம் சிவம் பெயர் நமச்சிவாயம். தனக்கு நிகழ்ந்த என்று தலைக்கு நின்ற தலைவெட்டி சிந்தாமணியே, இப்போது கேள்வி கேள்வி. சகோதர காந்தியின் ஜீவகாரண்யம் கூண்டு சன்னியாசியின் மும்பை கோலை அபகரித்து மிக வாழ்ந்து போய மன்னர்கள் யாரும் மன்னவன் இருக்கின்றானா? இறந்து விட்டான். அவன் யார்? இதோ இருக்கிறேன். இந்த சன்னியாசியின் மும்பை கோலை அபகரித்தவன் மறந்தான். மதுரவனபுரத்து மன்னன் சக்திசீலன் என் சகோதரர் மூத்துவரை கொல்லவும் மனைவி மஞ்சள் அருகே பஞ்சாமல் நினைத்து தந்தவனுக்கு மாமதையால் மதியிழந்த மாதரசே. இரண்டாவது கேள்வி என்ன? மன்னனுக்கு பெண்ணாக பிறந்த ஆண்டையிடம் பூண்டு அமைச்ச தொழில் புரிந்து பஞ்ச பஞ்சியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும் போது அப்பெண்கள் சிறை கொண்ட கன்னியாசியை அடித்து துரத்தி அழிவி இருக்கின்றாரா? இறந்து விட்டார். அவர் யார்? இதோ பாருங்க. அடித்து துரத்தி அழிவை இறந்துடவில்லை. பணம் மோத தேர்களை அம்பலப்படுத்த இதோ வந்திருக்கிறார். பஞ்ச வஞ்சியரை இச்சித்து வஞ்சிடமாக கவர்ந்து சென்ற இவரை அடித்து துரத்தியது நான் தான். மறுபடியும் குடிகளுக்கு நினைக்கிறான் மாயக்கண்ணன். சுட்டிருந்த பழகனில் சுகித்திருக்க சொன்னவன்தான். எட்டில் எழுத்தோ எழுதினவன் கைப்பிழையோ சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன். பராபரமே நமச்சிவாயம். கல்வியின் தன்னேறியாக விபம் படைத்த காரிகையே மூன்றாவது கேள்வி என்ன? சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியும் உயிர்ந்து நிற்கின்றார்களா? இறந்து விட்டார்களா? அல்லது உதாமதி என்னது? நீங்கள் சனிக்கும் கொலைக்கும் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. சக்கரவர்த்தி அவர்களே, மறைந்து கொண்டிருக்கும் சுதாவின் கடவுள் கன்னியாசிக்கு ஆபாரமதி நடந்தார். என் வாழ்வை பாராட்டி உன்னை பழித்து விடுவார்களே வந்திருக்கிறேன். அவனை தாய் வைத்து மாற்றி எடுக்கும் மனதை உடையிட்டு முன்னோடு உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் சீர சண்டை ஒளிந்து Thank you.
நீ பதிப்பற்ற மாணிக்கம் மனிதர்கள் நல்லவனுக்கு வந்தவன் உலகத்தில் வந்தவர்கள் நெருப்பு தொகையவருக்கு என் நன்றி. பழி பாவங்களை தொடராமல் செய்த பாதையை வதைத்து புத்தங்களுக்கு உயிரளித்தீர்கள். அதனுடைய சேர்த்து ஆழ்ந்த எனக்கு அறிவு கூட கொடுத்தீர்கள். மாயத்தனை விடைவிட்டு மமதையால் சீரழிந்த அடியாளை மன்னிக்க வேண்டும். உன்னை மன்னிக்க வேண்டியது அவள் அன்ற மன்னன். அவளையே நீ மணந்து கொள்வது நீதி ஆகும். மாமனுக்கு அழைத்த அநீதியை மனைவியாக இருந்துதான் போக்க வேண்டும் சிந்தாமணி. மாமா, கல்வி என்னை கர்வியாக்கியது, மறுமையால் மதியிருந்தது, தவறுதல் புரிந்தேன். நான் தங்கள் அடியை என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். எங்கள் மாமா சொல்லிக் கொடுக்கும் தங்களுக்கு முக்கிய நன்றி. ஐயாவரே, ஒரு வேண்டுகோள். என் இரு கண்களில் ஒருத்தே மனித்துணரை ஏற்கும்படி சொன்னேன். செங்காலத்தை நீ மறந்து என்னை கவனிக்க வேண்டும். கவல் மனைவி பாலில் வேண்டும் என்ற மனம் தந்து இருந்த உன் மனசை பூத்து காய்த்து கலந்துவிட்டது. நானே பாக்கிட்டாள். இங்குதான் என் வாழ்வு வளம் பெற்றது. நானே திரும்ப நல்ல சமயத்தில் வந்தார். மனமாட்டிக் கொள்ளுங்கள்.